ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடிபடி. இன்னைக்கு நம்ம 6/3/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸ், நோ ஃப்ளை ஜோன், அடுத்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஒய் அப்ராட் ஃபார் மெடிக்கல்னு ஒரு ஆர்டிகல், எக்ஸ் வாயு சக்தி, அதாவது எக்ஸசைஸ் வாயு சக்தி, பிளாக் ஹோல் பார்க்க போகிறோம், அதே மாதிரி அதை வச்சு வேம்பயர் ஃபினாமினான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அண்ட் மெஷின் லேர்னிங் ML இன் ஜுடிஷியரி, ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் மாதிரி, அதாவது கிஃப்ட் சிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், தென் நார்த் இந்தியன் தெராப்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் பற்றி பார்க்க போகிறோம், தென் எப்பயும் போல் சம் மிசலேனியஸ் ஆர்டிகல்ஸ், லாஸ்ட்டில் PYQs பார்ப்போம். ஸோ எப்பயுமே நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபார்ம் மட்டும் சொல்லிக்கிறேன், வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பிளேபேக் ஸ்பீட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம கண்டென்ட்டை குறைக்க வேணாம். அதேமாதிரி டார்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 1 hour முடிக்கணும். ஸோ அதுக்கு மேலே போனால் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ 1 hour இருக்கணும், கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் 1.5 hours ஆனாலும் வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போடுறேன். ஸோ அது மட்டும் நீங்கள் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் UPSC, TNPSC குரூப் 1, குரூப் 2 வித் மென்டர்ஷிப்போட போயிட்டு இருக்கு. வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், என்விரான்மெண்ட்னு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் குறைஸ் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டடிபடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த PDF என்னென்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம கிளாஸை ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான கோட், ஃபியர் கில்ஸ் மோர் ட்ரீம்ஸ் தேன் ஃபெயிலியர் எவர் வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, பயம் பயம் வந்து நம்மளோட ட்ரீம்ஸை கொள்ளுது, தேன் த ஃபெயிலியர், நம்ம ஃபெயில் ஆகி நம்ம ட்ரீம்ஸை கைவிடுறதோட பயத்தில் கைவிடுறது தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம வந்து நம்மளுக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை நோக்கி நம்ம உனால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ்ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபெயிலியர் எப்போ கிடைக்கும், சக்ஸஸ் எப்போ கிடைக்கும், ஸோ அதை பற்றி நான் யோசிக்காம நம்ம வாட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோட்டோட இன்றைக்கான கிளாஸ்ல போகலாம். ஸோ GS மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம், 2021 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். 1 முடிச்சாச்சு, ஸோ GS 2 வரும், ஓகேவா? பேப்பர் 1 முடிச்சிட்டோம், 2. ஸோ 10 mark முடிச்சாச்சு, 50 mark இன்னைக்கு, நேற்று 19th கொஸ்டின் பார்த்தோம், இன்னைக்கு 20th கொஸ்டின். ஸோ என்னோட GS 2 முடிக்க போகிறோம். ஸோ த நியூலி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். த நியூலி ட்ரைனேஷன் பார்ட்னர்ஷிப் ஆக்கஸ் இஸ் எய்ம்ட் அட் கவுண்டரிங் China's ambition in the Indo-Pacific region. Is it going to supersede the existing partnership in the region? Discuss the strength and impact of AUKUS in the present scenario. Answer in 250 words, 15 mark. So, இதில் AUKUS வந்து நம்ம கிளாஸ்லேயே பார்த்துப்போம். இது நியூலி ஃபார்ம்டு நம்மளுக்கு தெரியும். ட்ரைனேஷன் இதில் என்னென்ன, ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து யுனைடெட் கிங்டம், அப்புறம் USA, இந்த மூணு சேர்ந்தது தான் AUKUS அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து சைனா ஆம்பிஷன்ஸ்க்கு இந்தோ பசிபிக் ரீஜனில் அகேன்ஸ்டாக எயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும், கவுண்டர் பண்ணுறதா, சைனா கவுண்டர் பண்ணுறதா. ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் எழுதிட்டு, அதுக்கடுத்து இஸ் இட் கோயிங் டு சூப்பர் சீட் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் வேறு பார்ட்னர்ஷிப் இருக்குது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், நம்மளுக்கு தெரிஞ்சது எடுத்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது, இதே மாதிரி இருக்க குவாட். ஸோ குவாட்ல நம்மளும் இருக்கும், யார் யார் இருக்கா நம்மளுக்கு தெரியும், US, ஜப்பான் இருக்காங்க, அதுக்கடுத்து இந்தியா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் சீட் பண்ணுதா, இதை ஓவர் டேக் பண்ணி AUKUS வந்துருமா, இந்த ரீஜனில் உள்ள ஆல்ரெடி இருக்க பார்ட்னர்ஷிப்லாம் தாண்டி AUKUS வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து டிஸ்கஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் AUKUS இந்த பிரசன்ட் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் இப்போ இருக்க ட்ரெண்டில் AUKUS-ஓட இம்பாக்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 3 parts கேட்குறாங்க, 15 mark கொஸ்டின். ஸோ இந்த மாதிரிலாம் காண்டெக்ஸ்ட்ல கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேப்பர் 2 நீட முடிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கோட ஃபஸ்ட் ஆர்டிகல்குள்ள போவோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இன்ஃபார்ம் மட்டும் நேற்று கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ 11 o'clock தான். ஸோ அது பார்க்கறவங்க கொஞ்சம் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம அந்த 1.5 hours எடுத்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறனாலேயே கொஞ்சம் அப்லோடிங்கில் இஷ்யூஸ் ஆகுது. ஸோ நான் 8 o'clock அனுப்பிச்சாலும் அப்லோட் ஆகுறதுலே நான் கொஞ்சம் அந்த டைமாக என்ன தெரியல. ஸோ இஷ்யூஸ் வருது, எனக்கு கண்டென்ட்டும் கம்மி பண்ண வேணாம் அப்படின்றனால 1 hour வைக்கவும் என்னால் முடியல. லைக் நம்ம கிளாஸ் ஒரு 30-40 minutes பண்ணி ஒரு கிளாஸ் போடணுமே போடுறதுக்காக அப்படி இருக்கிறதோட நம்ம வந்து எப்பயுமே ரெகுலராக நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ நம்ம போடணுமே போட வேணாம். ஸோ நம்ம வந்து எப்பயும் போலே பார்ப்போம், ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்றைக்குமே பயப்பட வேணாம், ஓகேவா? இன்னைக்கு 8-9 ஆயிடுச்சு, ஸோ வீடியோ இன்னும் வரல, இன்னைக்கு வருமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் போடலனாலும் நான் வந்து முன்னாடியே கண்டிப்பாக ரொம்ப நாள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இதுவரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து December 28 ஒரு நாள் கூட நம்ம இன்னும் கேப்பே விடலை. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் அது பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல் கொடுக்கலாம். புட்டின் வான்ஸ் அகேன்ஸ்ட் இம்போசிங் எனி நோ ஃப்ளை ஜோன் ஓவர் உக்ரைன். ஸோ அதாவது இதில் நோ ஃப்ளை ஜோன்னா ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கடுத்து இந்த காண்டெக்ட் வரும், ஓகேவா? ஸோ நோ ஃப்ளை ஜோன் அப்படின்றது நமக்கு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல மெயினாக, அதே மாதிரி தான் இங்கே செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரும், GS 2 வரும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்ப்போம். வாட் இஸ் அ நோ ஃப்ளை ஜோன்? நோ ஃப்ளை ஜோன் இஸ் ஆல்சோ நோ ஃப்ளைட் ஜோன். அதாவது இதை வந்து நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்துருப்போம், நம்ம கிளாஸில் ட்ரோனுக்கு பார்த்துருப்போம், ட்ரோனுக்கு என்ன சொல்லியிருப்போம், ரெட் ஜோன் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஜோன்ஸாக நம்ம பிரிப்போம், க்ரீன், அந்த மாதிரிலாம் ஜோனாக பிரிக்கும்போது
நமக்கு ரெட் ஜோன் ஒன்று இருக்கும். ஸோ ரெட் ஜோனில் வந்து நம்ம சொல்லிப்போம் நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தரை அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் இங்கேயும் நோ ஃப்ளை ஜோன் ஆல்சோ நோன் அஸ் நோ ஃப்ளை ஜோன் சொல்றாங்க. ஆர் ஏர் எக்ஸ்க்ளூசன் ஜோன். அதாவது இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்ஸுமே பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி மாதிரி போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ ரீஜன் ஆர் ஏரியா வேற மிலிட்டரி பவர் ஹஸ் ஹால்டட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ ஒரு மிலிட்டரி பவர் வந்து சொல்லுவாங்க இது வந்து நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து வேற எந்த ஏர்க்ராஃப்ட்ஸும் பறக்கக்கூடாது. திஸ் கேன் பி ஜஸ்ட் பேசஞ்சர் வெஹிக்கல். ஸோ பேசஞ்சர் வெஹிக்கலுக்காக மட்டும் போகலாம். ஓகேவா, சிவிலியன்ஸ் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்படினா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் இன்க்ளூடிங் மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட். ஸோ பேசஞ்சர் மட்டும் இல்லாமல் எந்த ஏர்க்ராஃப்ட்மே வரக்கூடாது, எந்த ஃப்ளைட்டுமே இந்த இடத்துல பாசப்படாது அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ திஸ் எக்ஸ்க்ளூஷன் இஸ் கோர்சிவ்லி கேரிட் அவுட் பை த மிலிட்டரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி வயலேஷன் இன் மோஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், எப்பப்பெல்லாம் நடக்கலாம், ஒரு சில வார் வரும்போது, ஓகேவா, வார் வரும்போது மெயினாக வந்து இந்த நோ ஃப்ளை ஜோன் போடுவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சு ஓகேவா. வை டஸ் உக்ரைன் வாண்ட் என்எஃப் விசிட் ஓவர் இட்ஸ் ஏர் ஸ்பேஸ். ஸோ உக்ரைன் வந்து எதுக்காக கேட்கறாங்க, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன். ஸோ வார் டைம்லாம் இது வந்து தேவைப்படும் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, உக்ரைன் கண்ட்ரி நமக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் கூட அங்கே நடக்கிற இசு கிரைசிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ கண்ட்ரி ஹஸ் பீன் ஃபேசிங் ப்ரூட்டல் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் மோஸ்ட் ஆஃப் இச் டிஸ்பைட் ரஷ்யன் கிளைம்ஸ் ஆர் அட்டாக்கிங் சிவிலியன் ஏரியாஸ். ஸோ என்னதான் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து மிலிட்டரி அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் நிறைய இடத்துல சிவிலியன்ஸ் ஏரியாஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சிவிலியன்ஸ் நிறைய பேரோட லைஃப் வந்து லாஸ்ட் ஆகுது. யுக்ரைனியன் கவர்மெண்ட் ஹஸ் பீன் காலிங் ஃபார் த இம்போசன் ஆஃப் என்எஃப் விசிட் ஓவர் இட்ஸ் ஏர் ஸ்பேஸ் பை நேட்டோ. ஸோ இதை வந்து யார் கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, நேட்டோ படைகள் இருக்காங்க. ஸோ நேட்டோ பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கோம். ஸோ நேட்டோ கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து எங்க உக்ரைன் உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு மேல உக்ரைன் ஏர்ஸ்பேஸ்ல வந்து நோ ஃப்ளை ஜோன் போடுங்க, அதனால என்ன ஃபீச்சர் போடுங்க அப்படின்னு வந்து நேட்டோ கிட்ட கேட்கறாங்க. ஓகேவா, அதுக்காக தீஸ் அட்டாக்ஸ் ரிசல்ட்டிங் ஹெவி சிவிலியன் லாஸஸ் அண்ட் மேசிவ் டேமேஜ் டு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கண்ட்ரி. ஸோ நிறைய சிவிலியன்ஸோட லைஃப் லாஸ் ஆகுது, அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆகுது. ஸோ இதுக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ நேட்டோ வந்து ஏன் வந்து இதுக்கு போட மாட்டாங்க, உக்ரைன் மேலே உக்ரைனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி அப்படின்னா ஏன் வந்து போட மாட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். வெல், நேட்டோ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் என்எஃப் விசிட் சீன் இன் த பாஸ்ட், இட் இஸ் அன்லைக்லி டு இம்போஸ் ஒன் இன் யுக்ரைன். ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நேட்டோ வந்து இந்த நோ ஃப்ளை ஜோன் சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டுருக்காங்க, இந்த பாஸ்ட்ல எங்கெங்கன்னா இந்த இடத்துல போட்டுருக்காங்க, ஈரான்ல, லிபியால, பாஸ்னியா, ஹெர்சிகோனியா, இந்த இடத்துலலாம் வந்து ரஷ்யா இந்த இடத்துலலாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வார் நடக்கும்போது, இந்த இடத்துலலாம் ஆல்ரெடி வந்து வார் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்ல என்ன நடந்துச்சுன்னா 1991ல, ஓகேவா, கல்ஃப் வார் நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம லிபியா எடுத்துக்கிட்டோம், ஓகேவா, லிபியாவில் சிவில் வார் நடந்துச்சு, அவங்க நாட்டுல நடக்கிற ஒரு நாட்டுல சிவிலியன் வார். ஸோ அந்த மாதிரி சிவிலியன் வார் வந்து 2011 நடந்துச்சு. அது மாதிரி இந்த இடத்துல, ஓகேவா, பாஸ்னியா, ஹெர்சிகோனியா. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா 1993 அங்கே ஒரு சிவில் வார் மாதிரி நடந்துச்சு, ஓகேவா, 1993 நடந்துருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நடக்கும்போது இவங்கிட்ட யார்ட்டுமே நியூக்ளியர் ஸ்டேட் கிடையாது, இவங்க நியூக்ளியர் பண்ணால் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நேட்டோ வந்து கரைக்காங்க. இப்போ கல்ஃப் வார் நடந்துட்டுருக்காங்க 1991ல. ஸோ வந்து அங்கே ஈரான் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணாங்க, நேட்டோ புகுந்து உள்ள வந்து ஈரான் மேலே வந்து நாங்கள் நோ ஃப்ளை ஜோன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஈரானுக்குள்ளே யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்களோ இல்லை எந்த ஃப்ளைட் ஈரான் மேலே பறந்தாலும் அதை வந்து பறக்கூடாமல் அதை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து யாரோட வேலைனா நேட்டோட வேலை. ஸோ நேட்டோ வந்து அதுக்கான எல்லா ஃபோர்ஸஸையும் கொண்டு வரும், அவங்களோட நேட்டோட உள்ள எல்லா மெம்பர்ஸோட ஃப்ளைட்ஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ தட் ஈரான் மேலே இனிமேல் எந்த பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஸோ தட் யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வாங்க, இப்பயும் கொண்டு வாங்க உக்ரைன் வந்து கேட்கறாங்க. சரி, ஏன் கொண்டு வர மாட்டாங்க, இப்ப இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, ஓகேவா, இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இம்போசிங் என் எஃப்எஸ் குட் மீன் தட் நேட்டோ ஜெட்ஸ் வந்து டேரக்டா வந்து அந்த இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க, பிகாஸ் வேற யாரும் வரக்கூடாது எஃப்எஸ் போட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக. அப்போ வந்து ரஷ்யன் ஏர்ப்ளேன்ஸோட டேரக்டா வந்து வார்ல வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இந்த இது நடந்துச்சுன்னா டேரக்டா யூரோப்ல டேரக்டாவே வார் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து தலையிடாம இருக்காங்க, நேட்டோ உள்ள வராமலே இருக்காங்க. ஸோ ஏரியாக்குல ஸோ அந்தது போய் ரஷ்யா நாட்டோ அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும், பெரிய லெவலில் வாரா மாற சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு உக்ரைன் லெவலில் மட்டும் இருக்குது, ஹோல் யூரோப் ரஷ்யா அந்த லெவலில் வாரம் வந்துடும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து தலையிடாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரஷ்யா வந்து இந்த இடத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேரடிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ நோ ஃப்ளை ஜோன் இது நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ராஷ்டிரபதி பவன்லாம் இருக்குல்ல, ஸோ ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்ட்ஸ் இந்த ஹவுஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நோ ஃப்ளை ஜோன்லாம் போட்டுப்பாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது, அதுக்கு மேலே ஃப்ளைட்ஸ்லாம் இது பார்க்கக்கூடாது ஃபார் செக்யூரிட்டி நம்மளோட நாட்டோட செக்யூரிட்டிக்காக. ஸோ இது வந்து அந்த கண்ட்ரில வந்து சின்ன சின்ன போறது. பட் உக்ரைன் கேட்கறது வந்து நேட்டோல இருந்து போடுங்க, நீங்க நேட்டோல இருந்து இந்த மாதிரி ப்ரீவியஸா போட்டுருக்கீங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து உக்ரைன் மேல எங்க கண்ட்ரிக்கு மேல வந்து ஆஸ்பேஸ் இதுல வந்து நோ ஃப்ளை ஜோன் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நேட்டோ வந்து இப்போதைக்கு வேணாம், இல்ல நாங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன போகுது அப்படின்னு, அதே மாதிரி புட்டின் ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வான் பண்ணிருக்காங்க, யாராச்சும் வந்து நோ ஃப்ளை ஜோன் உக்ரைன் மேல பண்ணீங்கன்னா அவங்க வந்து டேரக்டா எங்களோட வார்ல வர மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ் தேர்ட் பார்ட்டினா யார் சொல்றாங்க, யார் இந்த நோ ஃப்ளை ஜோன் போறாங்களோ அவங்க வந்து ஜாயினிங் வார்ல சேர்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஓகேவா, வானிமை பொலி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இந்த கான்டெக்ட் வச்சு நோ ஃப்ளை ஜோன் பற்றி பார்த்தோம். அடுத்து ஐஎம்எஃப் இதே இடத்துல இதுக்கு சைட்லேயே இருக்கும், ஓகேவா, இந்த ஆர்டிகலே ஐஎம்எஃப் வான் சீரியஸ் குளோபல் எக்கானிக் பண்ண இம்பாக்ட். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதான், குளோபல் எக்கானிக் இம்பாக்ட் வரப்போது, இம்பாக்ட் குளோபல் லெவலில் நிறைய பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ஆர்டிகல்ஸில் நிறைய நாள் பார்த்துட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்தியாவுடைய ஒவ்வொரு செக்டர்லையும் பாதிக்கிறது பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் பாதிக்கிறது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்து எக்கானிக் இம்பாக்ட் வரும் இந்த வார் நடக்கிறனால அப்படின்ற மாதிரி ஐஎம்எஃப் வந்து வான் பண்ணுறாங்க. ஸோ இதை கான்டெக்ட் வச்சு ஐஎம்எஃப் வந்து ஃபுல்லாக பார்த்தோம், ஓகேவா. ஸோ ஐஎம்எஃப் இந்த இடத்துல ஐஎம்எஃப்
இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் 189 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படி போட்டுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல 189 அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணும்போது இது வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்த பிக்சர். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF இஸ் அ ஆர்கனைசேஷன் ஆஃப் 190 கண்ட்ரிஸ். ஸோ அப்போ 190 கண்ட்ரிஸ் இருக்காங்க ஒர்க்கிங் டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆப்ரேஷன், செக்யூர் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட், ப்ரோமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டி அரௌண்ட் வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் அவங்க ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ ஈச் ஆஃப் இச் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ஈச் ஆஃப் இச் ஆஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த IMF எக்ஸிகூட்டிவ் போர்ட் இன் ப்ரொபோஷன் டு இட்ஸ் ஃபினான்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, எவ்வளோ ஃபினான்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும் எக்ஸிகூட்டிவ் போர்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். ஸோ இந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் தான் மெயினாக வந்து குளோபல் லெவலில் இந்த ஓட்டிங் பவர் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன் பார்த்துருப்போம், யூஎன் ஜிஏ பார்த்துப்போம். யூஎன் ஜிஏல ஓட்டிங் அப்போ எல்லாருமே அந்த 193 மெம்பர் கண்ட்ரிஸுமே எல்லாருமே ஒரு ஒரு ஓட்டு. ஸோ ஒன் ஒன் ஓட்டு வேல்யூ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லாருமே ஈக்குவல் ஓட்ஸ் அந்த ஒன் ஒன் ஓட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ IMF பார்த்துட்டோம்னா ஓட்டோட மதிப்பு வந்து எப்படி வருதுன்னா, யார் வந்து நிறையா காஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, ஓகே, நான் யார் வந்து ஃபைனான்ஷியலாக இம்பார்ட்டன்ஸ் ஆகாங்களோ, குளோபல் லெவலில் எக்கனாமிக் அதிகமாக பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் ஆகாங்களோ, அவங்களுக்குலாம் இப்போ ஓட்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் போடுற ஓட்டும் சாதாரண பக்கத்தில் இருக்க யாராச்சும் மாலிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு மெம்பராக இருந்தாங்கன்னா இந்த கண்ட்ரி போடுற ஓட்டும் பார்த்தோம்னா யூஎஸ் போடுற ஓட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். நான் யூஎன்ஜிஏ நடத்தும் போது சொல்லியிருக்கேன், யூஎன்எஸ்சி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட் வந்து நமக்கு யூபிஎஸ்சியில் கண்டிப்பாக குரூப் பண்ணி வந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா, இந்த IMF ஆல்சோ மனஸ் ஃபண்ட், இந்த ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கன்சியூ டேட் இது எப்போ வந்துச்சு அப்படின்னா யூஎன் கான்ஃபரன்ஸ் இன் பிரிட்டன் வுட்ஸ். ஸோ பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ அதில் தான் வந்துச்சு. எங்கே நடந்துச்சுனா நியூ ஹாம்பர்ஷர் யூஎஸ்ஏல 1944 நடந்ததுல தான் IMF வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ 44 கண்ட்ரிஸ் அட் கான்ஃபரன்ஸ் ஆட் டு பில்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க, ஃபஸ்ட் அப்போ வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருக்கா 44 கண்ட்ரீஸ் அவங்க எல்லாரும் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரொவைட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் காம்பிடேட்டிவ் டிவாலியூஷன்ஸ். ஸோ இப்போ புரியுதா, நேற்று தான் டிவாலியூஷன்ஸ் பற்றி ஆனால் பேசிக்ல இருந்து எல்லாமே எடுத்தோம். டிவாலியூஷன், ரீவாலியூஷன், டிப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி ஸோ எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நேற்று கிளாஸ் வந்து ஒரு சின்ன ஆர்டிகல் தான், அதுலேருந்து நான் வந்து எக்கனாமிக் கான்செப்ட் ஒரு பெரிய கான்செப்ட் எடுத்துப்பேன். ஸோ அதை பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த கிளாஸ் நேற்று கிளாஸ் வந்து பாருங்க, அதுலேயே டிவாலியூஷன் என்ன சொல்லியிருப்பேன். ஸோ டிவாலியூஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து டிவாலியூஷன் எதுக்காக பண்ணுவாங்க, டிவாலியூஷன் நடந்தால் என்ன நடக்கும் சொல்லிட்டுனா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லது, எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லது அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் நல்லா இருந்தால் தான் கண்ட்ரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா, இம்போர்ட் பண்ணுறத எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வேணுன்னே டிவாலியூட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏதாச்சும் கண்ட்ரியில் நல்லா போகல, ட்ரேட் நல்லா போகலன்னா அவங்க வந்து டிவாலியூட் பண்ணுறாங்க, கரன்சி டிவாலியூட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து நல்லா பண்ற மாதிரி இது பண்றாங்க. எக்ஸ்போர்ட் வந்து அப்பதான் நல்லா ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே என்னாச்சுன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து 1930ஸ்ல கிரேட் டிப்ரெஷன் சொல்லி எக்கனாமி லெவலில் குளோபல் லெவலில் ரொம்ப ஒரு பாதிப்பு நடந்துச்சு. ஸோ கண்ட்ரிஸ் இந்த ஸோ இதனால இப்போ நம்ம நியூஸ் கூட பார்க்கலாம். அப்பப்போ என்ன சொல்லுவாங்க, சைனா டிவாலியூட் இட்ஸ் கரன்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சில கண்ட்ரிஸ் வந்து வேணுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் தடுக்கிறதுக்காக, ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு எக்கனாமிக் ஆப்ரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மெம்பர்ஷிப் இந்த ஐபிஆர்டி, அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி சொல்லுவோம். இது வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ் பார்த்துக்கோம்ல, வேர்ல்டு பேங்க்ல. ஸோ அதில் வந்து அந்த குரூப்ஸ் பார்த்துக்கோம்ல, அதில் வந்து ஒன்று. ஓகேவா, எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். கூட உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், பட் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து இன்ஃபார்ம் சொல்லுங்க. ஓகேவா, நான் இப்போதைக்கு இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகே, வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து 5 பேர் வருவாங்க. ஓகேவா, 5 பேர் வருவாங்க. ஸோ அவங்க யார் என்ன, ஒன்று வேர்ல்டு பேங்க், அடுத்து அதாவது சாரி வேர்ல்டு பேங்க் குரூப்ல வந்து ஃபஸ்ட் யார் வருவா, இந்த ஐபிஆர் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஐபிஆர்டி ஐபிஆர்டி இதுக்கு மட்டும் ஃபுல் ஃபார்ம் தெரியும், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி. அதுக்கு அடுத்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா, ஃபுல் ஃபார்ம் சொல்கிறீங்க, ஐடியன் ஒன்று இருக்குது, அது மாதிரி ஐஎஃப்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஐஎஃப்சின்னு ஒன்று, மிகான் சொல்லுவோம், எம்ஐஜிஏ ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன சொல்ல போகிறீங்க, ஓகேவா, கமெண்ட்டில் ஃபுல் ஃபார்ம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வாட்டி வேர்ல்டு பேங்க் பற்றி ஏதாச்சும் ஆர்டிகல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஐபிஆர்டின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா கண்ட்ரீஸ் வேர் நாட் எலிஜிபிள் ஃபார் த மெம்பர்ஷிப் இந்த ஐபிஆர்டி அன்லஸ் தேவர் த மெம்பர்ஷிப் ஆஃப் IMF. ஸோ IMF-ல என்ன சொல்கிறாங்க, IMF-ல மெம்பராக இருந்தால் மட்டும்தான் ஐபிஆர்டியில் சேர்த்துப்பாங்க, மெம்பராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட், ஃபிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ அடுத்து IMF மெம்பர்ஸ். ஓகேவா, எனி அதர் ஸ்டேட் வெதர் ஆர் நாட் அ மெம்பர் ஆஃப் யூஎன். ஸோ யூஎனில் ஒரு கண்ட்ரி வந்து மெம்பராக இருக்கோ இல்லையோ, மே பிகம் அ மெம்பர் ஆஃப் IMF இன் அக்கார்டன்ஸ் வித் IMF ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அண்ட் டர்ம்ஸ் பிரிஸ்கிரைப் வித் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். ஸோ நம்ம இதுதான் IMF, பட் இந்ததோட IMF, பட் இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஓகேவா, இம்பார்ட்டன்ட்டான ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் ஒரு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஃபேக்டாகவும் இருக்கும், ப்ளீஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல IMF இருந்தால் தான் ஐபிஆர்டியில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி யூஎன்ல இல்லாத கண்ட்ரி, யுனைடெட் நேஷன்ல இல்லாத மெம்பர் கூட IMF வந்து மெம்பர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் சொல்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், மே பிகம் மெம்பர் ஆஃப் IMF இன் அக்கார்டன்ஸ். ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மெம்பர்ஷிப் இந்த IMF இஸ் அ ப்ரீ ரெக்வசிட் டு த மெம்பர்ஷிப் இந்த ஐபிஆர்டி. ஸோ இது பார்த்தோம்னா ப்ரீ ரெக்வசிட்னா ஐபிஆர்டிக்கு முன்னாடி IMF மெம்பர் இருந்தால் தான் அங்கே வந்து போக முடியும் அப்படின்றத ப்ரீ ரெக்வசிட் முன்னாடி இது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இது பார்த்தோம். பே கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் ஜாயினிங் IMF. IMF ஜாயின் பண்ணும்போது ஈச் மெம்பர் கண்ட்ரி கான்ட்ரிபியூட்ஸ் சர்டைன் சம் ஆஃப் மணி, கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, அது பேர் கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, விச் இஸ் பேஸ்ட் ஆன் கண்ட்ரிஸ் வெல்த் அண்ட் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் கோட்டா ஃபார்மா. ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மா இருக்கு, அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம், அந்த கண்ட்ரியோட வெல்த் பற்றி. ஓகேவா, இந்தியாவோட வெல்த் வந்து இந்தியாவோட வெல்த் வந்து இவ்வளோ இருக்குனா இதுக்கேத்த மாதிரி ஒரு ஷேர். சோ மால்டீஸ் ஒரு சின்ன கண்ட்ரி ஏதாச்சும் அதோட வெல்த் இவ்வளோ இருக்கும், ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஈக்குவலாக இல்லை. ஓகேவா, அந்த மணின்றது எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் வெல்த் டிபெண்ட் பண்ணி. ஸோ அப்படி இது இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே ஃபேக்டாக தான் பார்த்துக்கொண்டு வந்திருக்கேன். அடுத்து
ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஓகேவா எஸ்டிஆர் இதுவும் அப்போ கேள்விப்படலாம் நிறைய இடத்துல கேள்விப்படலாம் ஸோ இது வந்து ஐஎம்எஃப் ரிலேட்டட் தான் ஸோ அதனால இதையும் பார்த்துருவோம் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் நான் ஸோ இது வந்து ஐஎம்எஃப் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் நாட் அ கரன்சி இது ஞாபகம் எஸ்டிஆர் வந்து நாட் அ கரன்சி ஸோ எஸ்டிஆர் வந்து எப்படி கரன்சி கிடையாது இது வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி தான் இந்த கரன்சி வேல்யூ ஆஃப் எஸ்டிஆர் ஆனால் அதோட வேல்யூ என்னன்னா இஸ் டிட்டர்மைன் பை சம்மிங் த வேல்யூஸ் இன் யூஎஸ் டாலர்ஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எஸ்டிஆர் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் ஸோ இந்த எஸ்டிஆர் ஒரு எஸ்டிஆர் பேஸ்கெட்னு வந்து வச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை வச்சு தான் அந்த எஸ்டிஆரோட வேல்யூ இருக்கும் அது மெயினாக வந்து என்னன்னா இந்த எஸ்டிஆர் பேஸ்கெட் கரன்சிஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூஎஸ் டாலர் யூரோ ஜாப்பனீஸ் பவுண்ட் ஸ்டெர்லிங் சைனீஸ் ரென்மின்பி ஓகேவா இது மட்டும் கடைசி ஆட் பண்ணிப்பான் 2016ல ஸோ இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்ல இந்த வேல்யூஸ்ல நம்ம எவ்வளோ வச்சிருக்கோமோ அதான் நம்ம வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எஸ்டிஆர் கரன்சி வேல்யூஸ் கால்குலேட்டட் டெய்லி எக்ஸப்ட் ஆன் ஐஎம்எஃப் ஹாலிடேஸ் ஆர் வென்எவர் ஐஎம்எஃப் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் பிசினஸ் ஸோ இது வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் ஸோ டெய்லி கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த வேல்யூஷன் ஆஃப் பேஸ்கெட் இஸ் ரிவ்யூட் அண்ட் அட்ஜஸ்டட் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி ஓவர் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த பேஸ்கெட் வந்து ரிவ்யூ பண்ணுவோம் இல்லை ஏதாச்சும் வேற கரன்சி வந்து சேர்க்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள் 2016ல சைனீஸ் நம்பர் சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வருது அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுல வந்து ஓவர் ஃபைவ் இயர்ஸ்க்கு வாட்டி பண்ணுவாங்க கோட்டாஸ் ஆர் டினாமினேட் எக்ஸ்பிரஸ் இன் எஸ்டிஆர்ஸ் ஸோ நம்ம பார்த்தோம்னா இப்போ கோட்டா ஸோ இந்த கோட்டாலாம் வந்து எதில் பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் இன் எஸ்டிஆர்ஸ் ஒரு கண்ட்ரி எவ்வளோ எஸ்டிஆர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேவா அந்த எஸ்டிஆர் வந்து எந்ததில் இருக்கும் நம்ம பார்த்துக்கோம் இந்த கரன்சிஸ்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ எஸ்டிஆர்ஸ் ரெப்ரெசென்ட் கிளைம் டு கரன்சி ஹெல்ட் பை ஐஎம்எஃப் மெம்பர் கண்ட்ரீஸ் ஃபார் விச் தே மே பி எக்ஸ்சேஞ்ச் ஸோ இப்போ நம்மளுக்கு திடீர்னு வந்து ஒரு கிரைசிஸ் வருது நம்மளோட எக்கனமி பாதிக்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டிஆர் வந்து இவ்வளோ வச்சிருப்போம் ஐஎம்எஃப் அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம் அதுலேருந்து ஒரு பங்கு வந்து ஐஎம்எஃப் ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து எக்கனமி இதில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எஸ்டிஆர் வந்து நம்மளுக்கு பங்கு வந்து எடுத்துருவாங்க ஓகேவா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு ஸோ மெம்பர்ஸ் ஓட்டிங் பவர் இஸ் ரிலேட்டட் டேரக்ட்லி டு தேர் கோட்டாஸ் ஸோ நம்ம எவ்வளோ கோட்டா வச்சிருக்கோம் அமௌண்ட் ஆஃப் மணி தே கான்ட்ரிபியூட் டு த இன்ஸ்டிடியூஷன் ஸோ கோட்டா நம்ம பார்த்தோம் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ வந்து அங்கே கொடுக்குறோம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஓட்டிங் பவர் மாறும் இதுவும் நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்த்தோம் ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்க யூஎஸ்ஏ எவ்வளோ 17% அந்த இதில் அவங்க தான் வச்சிருக்காங்க அடுத்து யூகே 4% சைனா 6% இந்த மாதிரி இருக்கு இந்தியா வந்து 3% ஸோ அதர்ஸ் மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து 47% வச்சிருக்காங்க ஸோ போட்டிங் பவர் யூஎஸ்ஏ ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஐஎம்எஃப் பற்றியும் நம்ம லைட்டாக ஷார்ட் ஆஃப் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸாக ஒரு சில ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இதுவும் லைட் அப்ளியன்ஸ் ஃபேக்ஸ் தான் ஓகேவா ஐஎம்எஃப்ல ஸ்பெஷலைஸ் இது 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 இருக்காத இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யூன் ஸோ யூனோட ஸ்பெஷலைஸ் ஏஜென்சியில் ஐஎம்எஃப் ஒன்று இயர் ஆஃப் ஃபார்மேஷன் 1945 ஏன்னா 1944ல பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அதுல கிரியேட் பண்ணுவாங்க ஹெட்வார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ செக்டர் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இந்தியா இஸ் மெம்பர் ஆஃப் ஐஎம்எஃப் அப்படின்னு கேட்டா எஸ் பிகாஸ் நம்ம எல்லாருமே தெரியும் 1991ல நம்ம வந்து அந்த கிரைசிஸ்ல ஃபார்ம் ரொம்ப கஷ்டப்படும் போது ஐஎம்எஃப் வந்து லோன் கொடுத்தாங்க அதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ் அவங்க லோன் கொடுக்கணும்னா ஓகேவா லோன் கொடுக்கணும்னா நம்ம சில சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதுக்காக அவங்க சொன்னதான் அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் நீங்க ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வாங்க நாங்கள் லோன் தரோம் அதை வச்சு நீங்க சமாளிச்சு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து 1991ல வந்து நடந்துச்சு ஸோ இதை பத்தி பார்த்தோம் ஓகேவா சாடுதாட்டிக்க போலாம் ஒய் டூ இண்டியன்ஸ் கோ அப்ராட் ஃபார் மெடிக்கல் ஸ்டடிஸ் ஸோ இது வந்து நமக்கு எதில் வரும் அப்ராட் அப்படின்றதுனால இன்டர்நேஷனல் லெவலில் வரும் அதே மாதிரி நம்மளோட சோசியல் டெவலப்மெண்ட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்லேயே வரும் ஓகேவா இந்த பார்ட்லையும் அதே மாதிரி தான் இங்கேயும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வெளியில் போய் ஃபாரின் கண்ட்ரிஸோட டிபெண்ட் படிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட கொஞ்சம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த ரிலேட்டட்லேயே வரும் ஸோ இதை பற்றி நம்ம என்ன பார்ப்போம் ஓகேவா அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் நம்ம வந்து இது மாதிரி ரிலேட்டடாக நம்ம ஒரு ஒரு ஆர்டிகல் பார்த்தோம் முன்னாடி ஒரு எடிட்டோரியல் மாதிரி ஒரு ஆர்டிகல் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து ஃபாரின் போய் படிக்கணும் இந்த யுக்ரைன் ஷோ வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா அங்கே அவங்க கூட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் சொல்லிப்பாரு நம்ம இதுக்கு அங்கே போய் நம்ம அனுப்பணும் நம்ம வந்து இங்கேயே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா அவங்க ஏன் ஃபாரின் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தோம் ஸோ அதோட கனெக்ட் பண்ணுங்க அது கொஞ்சம் சிமிலராக இருக்கும் இதில் ஆனால் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அதோட இதில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ஸோ அதனால தான் இது பண்ணுங்க ஸோ அந்த ஆர்டிகல் பார்க்கலனாலும் பரவாயில்ல பிகாஸ் அதில் உள்ளது சேர்ந்து இதில் வந்துடும் ஓகேவா ஸோ இதுக்காக போய் அந்த ஆர்டிகல் பார்க்கலாம் இதுல எவ்வளவு பாருங்க ஓகேவா ஸோ அக்கார்டிங் டு எஸ்டிமேட்ஸ் தேர் ஆர் அபவுட் 18,000 இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் இன் யுக்ரைன் ஸோ இது நம்ம நிறைய ஆர்டிகல் பார்த்தோம் 18,000 இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மெடிக்கல்காக உக்ரைன்ல இருக்காங்க மெனி ஆஃப் தம் ஆர் ஸ்டில் ஸ்டக் இன் மெனி பிளேஸ் ஆஃப் உக்ரைன் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் ரிட்டர்ன் தேர் இஸ் அன்சர்டனிட்டி அபவுட் தேர் ஃபியூச்சர் ஸோ இன்னும் நிறைய பேர் அங்க தான் மாட்டிட்டு இருக்காங்க மெனி பிளேஸ்ல ஸோ மெனி பிளேஸஸ் நம்மளுக்கு தெரியும் கீவ் அப்புறம் வந்து இன்னொன்று கேலே ஸ்டார்ட் ஆச்சு கார்கிவ்னு ஒன்று பார்த்தோம்னா கார்கிவ் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம ஸோ இன்னும் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கிருந்து ரிட்டர்ன் ஆனவங்க அன்சர்டனிட்டி ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம் தெரியல பிகாஸ் அவங்க ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஃபைவ் இயர் கோர்ஸ்னா டூ இயர்ஸ் முடிச்சிக்கலாம் ஸோ த்ரீ இயர்ஸ் மிச்சம் என்ன பண்ண போறாங்க திரும்ப முடியாது என்ன போகுது அப்படின்ற மாதிரி ஸோ கண்ட்ரீஸ் ப்ரிஃபர் பை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை பற்றி பார்க்கும்போது எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் போறாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா சைனா உக்ரைன் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் ஃபிலிப்பைன்ஸ் மெயினாக அந்த கண்ட்ரீஸ் தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து ஒய் டூ இந்தியன்ஸ் கோ அப்ராட் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடிஸ் ஸோ எதுக்காக வந்து அப்ராட் போறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மெடிக்கல் கோர்ஸ் சீப்பர் தான் பேயிங் எம்பிபிஎஸ் சீட் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியா ஸோ நம்மளோட பிரைவேட் காலேஜஸ் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸோ அதில் வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்குறது கம்பேர் பண்ணும்போது அங்கே அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மெடிக்கல் கோர்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்கே வாழ்வாதாரத்துக்கும் கோர்ஸ்க்கான ஃபீஸ் த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ் இஸ் இங்கிலீஷ் எ லாங்குவேஜ் வித் விச் தேர் கம்ஃபர்டபிள் அதே மாதிரி அங்கே வந்து ஃபாரின் இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்கு டிஃபிகல்ட்டி எதுவும் ஃபேஸ் பண்ணலாம் த டிசைர் டு ஸ்டடி மெடிசன் ஹோல்ஸ் லாட் ஆஃப் இண்டியன் கமிட்டி அது நமக்கு தெரிஞ்சதான் யாரோ கேட்டாலும் வீட்டில் ஃபஸ்ட் சொல்ற டாக்டர் படி இன் ரிமோட் ஃபார் ஃபிளங் ஏரியாஸ் பீப்பிள் ஸ்டில் லுக் அட் டாக்டர்ஸ் தாட்ஸ் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஏரியாவாக இருந்தாலும் எங்கே ஒரு மூலையாக இருந்தாலும் அந்த இடத்துல டாக்டர்ஸ் வந்து காடாக தான் பார்க்குறாங்க நம்ம கட்டியில் கடவுளாக தான் பார்க்குறாங்க த லேக் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் மேனிஃபைட் பை த கேஸ்ட் ஃபேக்டர் இந்தியன் கான்டெஸ்ட் ஸோ இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அதாவது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம கண்ட்ரீஸில் பிகாஸ் கேஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் வேறு இருக்குது நம்மளுக்கு தான் இது பிரிச்சு வாங்கலாம் கேஸ்ட் வச்சு கோட்டா மாதிரி பிரிக்கும் போது அதெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காம போயிருது ஸோ ஃபார் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் மெடிக்கல் சீட் கிடைக்கல ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்மளுக்கு தெரியுது ஸோ ஃபார் மெனி இயர்ஸ் ஃபியூ கம்யூனிட்டிஸ் வேர் ராப்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபைனலி தே ஹேவ் சான்ஸ் ஆஃப் அச்சீவிங் சிக்னிஃபிகன்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ஸோ நிறையா
நிறைய டைம்ல ஓகே ஃபார் மெனி இயர்ஸ் என்ன நடக்குது, ஒரு சில கம்யூனிட்டிக்கு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அவங்க அவங்க தான் வரதான் ஈஸியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து இம்ப்ரூவாக இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ லேக் ஆஃப் மெடிசினல் சீட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் சீட்ஸ் வந்து லேக் இருக்கு. ஸோ இது லேக் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மெடிக்கல் சீட் மட்டும் இல்லையா அப்படின்னு ஓகேவா, லேக் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் இன் இந்தியா ஏன் இல்லை அப்படின்னா, இந்தியா கரண்ட்லி டஸ் நாட் ஹவ் எனஃப் மெடிக்கல் சீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ். ஸோ மெடிக்கல் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களை கம்பேர் பண்ணும்போது மெடிக்கல் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த நேஷனல் மெடிக்கல் கமிஷன், ஸோ என்எம்சியில் வந்து என்ன சொல்றாங்க, இன் 2021-22 596 மெடிக்கல் காலேஜஸ், ஸோ அரௌண்ட் 600 வச்சுக்கலாம், 600 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது டோட்டல் ஆஃப் 88,000 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அக்கார்டிங் டு என்டிஏ. ஸோ இவங்க வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலிருந்து என்ன சொல்றாங்க, இந்த நீட் 2021 அப்போ நீட்டை கனெக்ட் பண்ணது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 15.4 லாக் ஸ்டூடண்ட்ஸ் அப்பியர் ஃபார் எக்ஸாம், 15 லாக் ஸ்டூடண்ட்ஸ், 15.40,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதாவது 15,40,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, அதில் 8 லாக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 லாக் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் பாதின்ற மாதிரி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஓகேவா. ஸோ பாதி ஸ்டூடண்ட்ஸ் அப்போ பாதி அதுலேயும் அந்த பாதி ஸ்டூடண்ட்ஸ் 8.7 லாக் ஸ்டூடண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாலும் நம்ம கிட்ட இருக்க சீட்ஸ் எவ்வளோ வரும், 88,000 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ எக்ஸாம்ல கிளியர் பண்ண மட்டும் பார்த்தாலும் அவங்க வந்து அந்த சீட்ஸ் கிடைக்கிறதுல அந்த ரேங்க் லிஸ்ட்ல முன்னாடி வரும், 88,000 வரும். ஆல்சோ த நம்பர் ஆஃப் பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் நியர்லி த சேம் அஸ் த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ கவர்மெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கு, கவர்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எப்பவுமே கம்மியாக இருக்கும். அந்த லெவலில் தான் பிரைவேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஒரு 30 இருக்குன்னா பிரைவேட் 300 இருக்கும். ஆனால் இங்கே வந்து 30 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னா 30 இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 50% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் அது அஃபோர்டபிள் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ என்ன சொல்றாங்க, 50%. ஸோ இது ரெண்டு பாசிட்டிவ் சேட்ஸ் சொன்னால் ஈஸியாக இருக்கும். அனதர் 50% ஆஃப் சீட்ஸ் பிரைவேட் செக்டர் மஸ்ட் ஹவ் ஒன்லி த கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் ஆஸ் மேண்டேட்டட் பை என்எம்சி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 100 சீட்ஸ் இருக்கு மெடிக்கல் சீட்ஸ் மட்டும், 100 சீட்ஸ் இருக்கு மெடிக்கல் சீட்ஸ். ஸோ இதில் 50% வந்து யாருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ அடுத்த 50% வந்து பிரைவேட் காலேஜஸ் ஓகேவா. ஸோ இந்த 50% கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து வந்து அஃபோர்டபிள் ஃபீஸ், ஃபீஸ் வந்து ஓகேவா இருக்கு, ஃபீஸ் வந்து ஓகேவா இருக்கு. அடுத்து இந்த 50% வந்து இப்போ இந்த 100 சீட்ஸில் 50% வந்து 50 சீட்ஸ் ஓகேவா, 50 சீட்ஸ் வந்து ஓகேவா இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்க்கு 50% அப்போ 50 சீட்ஸ். இந்த இதில் இந்த 50 சீட்ஸ்லையும் 50% எங்கே போகிறது, கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும், அப்போ ஓகேவா இருக்கும். ஆனால் இந்த இந்த இதில் மிச்சக்கு 50%, அதாவது இந்த 25 அப்படிப்பாங்க. ஸோ இந்த 25 வந்து பிரைவேட் காலேஜஸ் நிர்ணயிக்கிற அந்த ஃபீஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த புரியும் நினைக்கிறேன், 50% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் வந்து அஃபோர்டபிள், அப்படின்னா டோட்டல் சீட்ஸில் 50% வந்து ஓகேவா இருக்கு. மிச்சம் இருக்க 50%ல் அதில் 50%ல் அதில் பாதி, அதில் ஒரு 50% வந்து கவர்மெண்ட் ஃபீஸே தான், மிச்சம் இருக்க அந்த 50% வந்து பிரைவேட் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் சஜஸ்ட் தட் ஒன்லி 65,000, அந்த 85,000 பார்த்தோம், 80,000 அரௌண்ட் பார்த்தோம்ல. ஸோ 80,000 சீட்ஸ் மொத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், இங்கே பார்த்தோம் 88,000 சீட்ஸில் 65,000 சீட்ஸ் தான் வந்து அஃபோர்டபிள் ஃபீல் இருக்கு. மிச்சம் இருக்கிறது வந்து எந்த கேட்டகரியில் வருது, இந்த கேட்டகரியில் வருது. ஸோ இங்கே இருக்கவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ த இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, ஸ்டேட்ஸ் சச்சஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஹை நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஸோ இங்கே இருக்க காலேஜஸ் வந்து அதிகமாக இருக்கு, மிச்ச ஸ்டேட்ஸ் ரொம்ப கம்மியான காலேஜஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் நம்ம காஸ்ட்டும் பார்த்தோம். ஸோ அதான் பார்ப்போம். அண்ட் எம்பிபிஎஸ் டிகிரி இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஒரு காஸ்ட் அப் டூ ஃபியூ லாக்ஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க சில லட்சங்கள் வரும், பட் இன் பிரைவேட் காலேஜஸ் இட் காஸ்ட் அப் டூ 5 crores ஃபார் த 5 இயர். ஸோ 5 வருஷத்துக்கு சேர்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் படிச்சா 5 lakhs வரும், ஆனால் பிரைவேட் காலேஜில் படிச்சா 1 crore மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In case it is management seat, அதாவது மேனேஜ்மெண்ட் சீட் இருந்தால் டொனேஷன் சார்ஜஸ் ரைஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்டடிங் பிரைவேட் காலேஜ் ஃபர்தர் பை 7 lakhs. ஸோ இது வந்து கோர்ஸ் ஃபீ தான். இன்னும் பிரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் சீட்ல சேர்ந்தோம்னா அந்த டொனேஷன் ஃபீஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கு. கன்சிடரிங் திஸ் காஸ்ட் ஆஃப் ஸ்டடிங் மெடிசன் இன் இந்தியா சிக்னிஃபிகன்ட்லி ஹை, ஸோ அதிகமாக இருக்கு ரொம்ப இந்தியாவில் படிக்கிறது. அதே மெடிக்கல் கோர்ஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் வந்து ரொம்ப லெஸ் ஆக இருக்கு. ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் யுக்ரைன் சார் தே ஸ்பெண்ட் அபவுட் 30-40 lakhs தான் வந்து மொத்தத்துக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க ஸ்டடிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கே காஸ்ட் அந்த ஒன்று புரியும் எவ்வளோன்ற மாதிரி இது பண்ண முடியும், புரிஞ்சு முடியும். அதே ஃபேக்டர்ஸ் அதர்ஸ் என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் உக்ரைன் ஹட் அட்டம் நீட் அட்லீஸ்ட் ட்வைஸ் ஓகேவா, அண்ட் ஒன்லி டிசைட் டு மூவ் ஆஃப்டர் தே குட் நாட் கெட் அன் எம்பிபிஎஸ் சீட். ஸோ உக்ரைன்ல வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இங்கே படிக்கல அப்படின்னு கேட்கும் நீட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, நீட் வந்து 2 attempt கொடுத்துருக்காங்க, பட் அவங்களால 2 attempt உள்ள போகல. ஸோ அப்புறம் தான் வந்து எம்பிபிஎஸ்க்காக சரி அட்லீஸ்ட் ஃபாரின்ல போய் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே போயிருக்காங்க. ஆன் ரிட்டர்ன் ரெக்யர்மெண்ட் டு பாஸ் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். ஸோ அங்கே படிச்சா என்ன ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதும் எஃப்எம்ஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு லைசன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹெல்ப் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடி மெடிசன் பண்ணுற. ஸோ அங்கே படிச்சோம்னா இங்கே வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், நம்ம இங்கேயும் இங்கே படிக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் த டிஸ்பாரிட்டிஸ் இன் த இன்கம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் அதர்ஸ் லைக் நர்சஸ் இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன் ஃபார் மேக்கிங் எம்பிபிஎஸ் டிகிரி அட்ராக்டிவ் இன் இந்தியா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஏன் வந்து எல்லாருமே எம்பிபிஎஸ் போகிறாங்க அப்படின்னா, ஃபாரின் எடுக்கும்போது டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் நர்சஸ் கொடுக்கும் ஓகே. நர்சஸ் ஸோ நம்மளால் மேல் நர்சஸ்லாம் இருப்பாங்க ஓகேவா. ஸோ நர்ஸ்ன்றவங்கனாலே ஃபீமேல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஃபாரின்ஸ்லாம் ஓகேவா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த வேல்யூ வந்து மோரலஸ் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். பட் இங்கே பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு இன்கம் ஆஃப் அது. டாக்டர்ஸ்லாம் வந்து ஹையா பே பண்ணுவாங்க, நர்சஸ் ரொம்ப கம்மியாக பே பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயும் அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் அட்ராக்டிவ் இருக்கு இந்தியாவில் ஓகேவா. அந்த எபிலிட்டி டு ப்ராக்டிஸ் அஸ் டாக்டர் இந்த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் சைமல்டேனியஸ்லி அந்த ஸ்கோப் ஆஃப் இயர்னிங் லைஃப் லாங் இன்கம் ஆல்சோ ஸ்ட்ராங் இன்சென்டிவ். ஸோ ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருந்தால் அவர் வந்து பிரைவேட்லையும் பிரைவேட் செக்டர்லையும் சைமல்டேனியஸ் மெடிசன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இயர்னிங் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்தியாவில். ஸோ இதனாலேயும் நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்கிறனால
நிறைய ஏர்ன் பண்ணுறதுனால இந்த இதுக்காக நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அது அதுக்கப்புறம் வே ஃபார்வர்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தது தான் இங்கே லைட்டாக கன்க்ளூஷன் அவசியம் வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஓகே, இதுதான் நம்ம ஆல்ரெடி தனியாக வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துக்கோம். ஸோ ரீசன் நம்ம ஒரு வாட்டி வாசிச்சிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் ஹைலைட்டட் த நீட் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் மோர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா டு ஹெல்ப் மோர் பீப்பிள் டு டேக் அப் மெடிக்கல் கோர்சஸ் ஸோ இந்தியாவில் நம்ம மெடிக்கல் காலேஜஸ் நிறைய பண்ணுவோம் ஸோ மெடிக்கல் கோர்சஸ் இங்கே கொடுக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் தட் இட் இஸ் அ ஃப்ராட் அப்ரோச், இஃப் த ஆப்ஜெக்டிவ் டு மேக் மெடிசன் மோர் அக்சஸபிள் அண்ட் அஃபோர்டபிள் இந்த கண்ட்ரி த பாத் ஹைட் இஸ் நாட் பிரைவேட் செக்டர் பட் இன் பப்ளிக் செக்டர். பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க இது வந்து தப்பான அப்ரோச், ஃப்ராடா மிஸ்டேக் ஓகேவா. ஸோ பிரைவேட் காலேஜஸ் நிறைய பண்ணுன்றது வந்து நம்மளோட எய்ம் ஆகக்கூடாது. மெடிசன் வந்து அக்சஸபிளாகவும் அஃபோர்டபிளாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் அதே நேரத்தில் நமக்கு மணி இதுலையும் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா பிரைவேட் செக்டர் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நிறைய வரணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் எக்ஸ்பேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி மெடிசன் எஜுகேஷன் அண்ட் மோஸ்ட் இட்ஸ் பாலிசி சுப்ரீம் ட்ரீஸ். ஸோ இந்த பிரதான் மந்திரி பிஎம் ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா ஸோ இதோட இந்த பாலிசி படி ஸோ இந்த பாலிசி படி நம்ம வந்து நிறைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நிறைய பண்றது தான் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவர்மெண்ட் கேன் செட் அப் மோர் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பை நித்தி ஆயோக் யூசிங் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னும் ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வரணும் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மெடிக்கல் கூட்டணும். திஸ் வில் பெனிஃபிட் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் லோயர் அண்ட் மிடில் சோசியல் எக்கனாமிக் கிளாஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ்லாம் கூட கட்டிட்டு இருக்காங்க அந்த நிறைய இடத்துல புதுசாக. ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து லோயர் அண்ட் மிடில் சோசியோ எக்கனாமிக் கிளாஸஸ் அந்த பீப்பிள் கூட நம்மளால வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதும் பார்த்தோம் டீட்டெயிலாக. ஸோ அடுத்தது வந்து IAF, Indian Air Force, decides to postpone X-Wayu Sakti 2022 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரிஹர்சல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க பட் கடைசியில் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ டியூ டு டெவலப்பிங் சிச்சுவேஷன்ஸ் ஸோ சில சந்தர்ப்பம் காரணமாக அப்படின்ற மாதிரி இந்த சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ டியூ டு டெவலப்பிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து சோர்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக சொல்லிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டிஃபென்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து டிசைட் டு போஸ்ட்போன் திஸ் ஃபயர் பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் வாய்ஸ் சக்தி ஓகேவா எங்கள் பொக்ரான் ரேஞ்சஸில் இன் ராஜஸ்தான். ஸோ இந்த பொக்ரான் வந்து நம்ம பார்த்துருப்போம், பொக்ரான் நம்ம இடத்துல தான் நம்ம நியூக்ளியர் கூட டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ எங்கேருந்து பார்த்தோம்னா உக்ரான் பிளேஸ் வந்து ராஜஸ்தான் இருக்கு, இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து டியூ டு டெவலப்பிங் சிச்சுவேஷன் ஒரு சில சிச்சுவேஷனால எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த வீக் வந்து ஒரு 12th எடிஷன் ஆஃப் பைனியல் பைனியல் தான் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க ஓகேவா, பைனியல்னாலும் ட்ரெயினியல்னாலும் என்ன சொல்ல போறீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுறீங்க, நிறைய பார்த்துக்கலாம் கேட்குறேன் ஓகேவா. ஸோ கமெண்ட் வந்து ரெண்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பைனியல் எக்ஸ்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து குஜராத்தில் நடக்க வேண்டியது, அதையும் போஸ்ட் பண்ணாங்க இப்போ தான். அதே மாதிரி தான் இப்போ ட்ரெயினியலா எக்ஸ்வாயும் நடக்கும், எக்ஸ்வாய் சக்தின்ற எக்ஸசைஸ். ஸோ இதையும் வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் டைம் வர ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இது இம்பார்ட்டன்ட். அதனால் ட்ரெயினியல்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, பைனியல்னா 2 சரி பை ஓகே சொல்லிட்டேன்னா ஓகே பைனியல் மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஓகேவா. ஸோ ட்ரெயினியன்றது 3 இயர்ஸ் கோர்ஸ். அப்போ லாஸ்ட் டைம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 2019 நடந்துச்சு நமக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த பையனியல் ட்ரெயின் நல்லா நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க, அதெல்லாம் கூட நமக்கு தேவை ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எதில் வரும்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல வரும், அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டி இந்த இடத்துல GS3 வரும். ஸோ இதை பற்றி பார்ப்போம். வாயு சக்தி இதை ரிலேட்டடாக இன்னொன்று பார்த்து ஓகே, இது ரெண்டு ஆக்சுவலாக ஒரே இடத்துல இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சிமிலர் எக்ஸசைஸ் தான். ஸோ வாயு சக்தி அதே மாதிரி ககன் சக்தி இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஹெல்ப் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஐஏஎஃப்ல வர தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணுறது வாயு சக்தியாக இருக்கட்டும் அல்லது ககன் சக்தியாக இருக்கட்டும். எக்ஸசைஸ் வாயு சக்தி டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஐஏஎஃப் எபிலிட்டி டு ஸ்ட்ரைக் டார்கெட்ஸ் ஆன் கிரவுண்ட் சச் அஸ் எனிமி கான்வாய்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ரேடார் ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஆர்ஸ் அண்ட் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இது வாயு சக்தி. வாயு சக்தி எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எனிமியோட கான்வாய்ஸ் அந்த அவங்க எதிர்த்து வரத டேங்க்ஸ் மிலிட்ரி டேங்க்ஸ் ரேடார் ஸ்டேஷன்ஸ் ரயில்வே யார்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் அடிக்கிறதுக்காக வாயு சக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று இது வந்து ககன் சக்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த அதர் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் வந்து ஏர் பவர் ஏர் பவர் கம்போட் இஸ் அவுட் இன் டு டிஸ்பிளே அட் அனதர் எக்ஸசைஸ் ஆஃப் ஐஎஃப் ஆர் ககன் சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி கேட்கலாம். ககன் சக்தி வாயு சக்தி இதெல்லாம் வந்து என்ன எது ரிலேட்டட் எந்த கண்ட்ரி இன்வால்மெண்ட் அப்படின்னா இந்தியா. அதே மாதிரி இதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இது வந்து அந்த வெப்சைட்லேருந்து எடுத்தேன் ஓகேவா, நம்மளோட டிஃபென்ஸ் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வெப்சைட்லேருந்து. எனக்கு இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க ஓகேவா, இது ரெண்டும் ஒன்று ஐஏஎஃப் அப்போ தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம வெப்சைட்ல இருந்தது. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க கூட யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டெசர்ட். ஏன்னா இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு கேட்குறேன். டிஃபென்ஸ் நைட்டு இந்த இடத்துல நைட்டு இந்த இடத்துல டெசர்ட் ஃபிளாக் ஓகேவா, டெசர்ட் நைட்டு டெசர்ட் ஃபிளாக். ஸோ டெசர்ட் டெசர்ட்னு இருக்கு. ஸோ இது யாரு இது யாரு அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணுங்க ஓகேவா. இப்போ பார்த்தா வாயு சக்தி இருக்கு. ஸோ இது மட்டும் நம்ம கான்டெக்ட் ககன் சக்தி நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம் ப்ளஸ் இந்த வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோட பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும் நீங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அடுத்து அதே மாதிரி நேவல் எக்ஸசைஸ் மிலன் முடிஞ்சிச்சு விசாகப்பட்டினம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ். ஸோ மிலன் வந்து நம்ம பார்த்துருவோம், ரெண்டு வாட்டி பார்த்துருக்கோம், வரப்போகுது சொல்லும்போது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாட்டி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் பாருங்க இம்பார்ட்டன்ட்டானது, இதான் லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்தோம், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருக்கு, நேற்று முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்னாப்ஷாட்ஸில் ஃபஸ்ட் இருந்தது இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டைரனோசாரஸ் இதோட ஸ்பெசிமென்ஸில் நாட் 1 பட் 3 இத்தனை போன்ஸ் இருக்கு, ஒரு போன் நினைச்சிருக்கோம் 3 டிஃப்ரெண்ட் ஸோ ஸ்பீசிஸ்லாம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்து பிலாங் டு 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு, ஒன்று நினைச்சது அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாங்க ஓகே. போன் டீ தான் ஸோ இந்த தேவை ஓகேவா, இது தேவை நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் இது கொண்டு வந்து கேட்குறேன். நம்மளுக்கு தேவையானது இந்த இதுலையும் நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோம் ஓகேவா. சயின்டிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க பிளாக் ஹோல்னு நினச்சி இதை வந்து பிளாக் ஹோல்னு நினச்சி அவங்க வந்து பார்த்துருக்காங்க ஓகே. அதை ஸ்டடி பண்ணும்போது தான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும்போது தான் அது வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க.
வாட் தே சா வாஸ் நாட் அ பிளாக் ஹோல், அவங்க பார்த்து பிளாக் ஹோல் கிடையாது, பட் அ வாம்பயர் ஆஃப் டூ ஸ்டார் சிஸ்டம் இன் அ ரேர் ஷார்ட் லிவ்ட் ஸ்டேட் அப்படின்னு. ஸோ இந்த வாம்பயர் டூ ஸ்டார் சிஸ்டம், ஸோ நம்மளுக்கு எப்படி கேட்கலாம், ரீசென்ட்லி வாம்பயர் ஃபினாமினான் வாஸ் சீன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஃபீல்டு கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் இல்லாட்டி அனிமல்ஸ், ஸோ அனிமல் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சொல்ல தெரியும்ல, அப்படின்னா நம்மளுக்கு இதை கூட கொடுக்கலாம், இவர் அட்டாக் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியும்னா அதுக்காக இது பண்ணுங்க. ஸோ இந்த காண்டெக்ட் வச்சு இதை பார்க்குறது நம்ம பிளாக் ஹோல் லைட்டாக பார்த்துருக்கலாம், பிளாக் ஹோல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதே தான் இங்கே கொண்டு வந்தேன். ஸோ இங்கே வச்சுக்கலாம், வாட் தே சா வாஸ் நாட் அ பிளாக் ஹோல் பட் அ வாம்பயர் டூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து எங்க இருக்கு, ரிப்போர்ட் டிஸ்கவரி ஆஃப் பிளாக் ஹோல் க்ளோசஸ்ட் டு எர்த் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 லைட் இயர்ஸ். ஸோ எனக்கு வந்து 1 லைட் இயர் எவ்வளோ சொல்லுங்க, நான் பார்த்துக்கோங்க கேட்குறேன், 1 லைட் இயர்னா எவ்வளோ சொல்லுங்க. ஸோ 1000 லைட் இயர்ஸ் தங்கிட்டு இது ஒரு பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக பார்க்கும் போது தான் என்ன அது பிளாக் ஹோல் இல்லை அது ஒரு வாம்பயர் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி. ஸோ இது வந்து நமக்கு நடத்த ஜென்ரல் சயின்ஸ், அதேமாதிரி இடத்துல நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்டியில் வந்து கொண்டுடலாம். ஸோ இந்த வந்து நான் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார், ஸோ ஸ்டார் சன்னை பற்றிலாம் படிக்கும்போது நான் ஒரு நாள் சண்டே தான் எடுத்துப்பேன். ஸோ இந்த இதே பிக் தான் கொண்டு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிப்பேன், எப்படி வந்து நெபுலாவில் வந்து எப்படி வந்து சன் வருது அப்படின்றதுக்காக. நான் வந்து ஆக்சுவலாக நம்மளோட வந்து ஒரு ரெட் ஜெயின் தான், ஸோ நம்மளோட வந்து ஸ்மால் ஸ்டார். ஸோ நெபுலான்றது வந்து ஒரு கேஸ் ஆஃப் க்ளவுட்ஸ், ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கும், அதுலேருந்து வந்து ஸ்மால் ஸ்டார் வரும், ஸ்மால் ஸ்டார் வந்து ரெட் ஜெயின். ஸோ நம்மளோட வந்து இதுதான் சன் வந்து இந்த கேட்டகரியில் வரும், சன் வந்து இந்த கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கப்புறம் சன் வந்து என்ன ஃபியூச்சரில் ஒரு அதோட கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஓகே ஹைட்ரஜன் கிடைக்கல, ஸோ அதோட ஃபியூல்லாம் முடிஞ்சுச்சுன்னா அது வந்து ஒயிட் டார்ஃபாக மாறிடும். ஒயிட் டார்ஃப்ன்றது அப்படியே வெள்ளையாக இதாகும், அதோட பவர்லாம் இப்போ க்ளோ ஆயிட்டு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒயிட் டார்ஃபாக மாறிடும். ஸோ ஒயிட் டார்ஃபாக அதுக்கப்புறம் ஒயிட் டார்ஃப் பிகம்ஸ் பிளாக் டார்ஃப், ஸோ கருப்பான ஒரு உருண்டையாக மாறிடும், ஸ்டாப் லிமிட்டிங் லைட். இது வந்து ஃபியூச்சர்லாம் நடக்கும் நடக்குது. ஸோ அதே இது அந்த நெபுலாவில் இருந்து ஃபார்மான ஸ்டார் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஸ்மாலாக இல்லாமல் லார்ஜாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் சூப்பர் ஜெயண்டாக மாறும். சூப்பர் ஜெயண்டாக நடந்துச்சுன்னா அது வந்து டெத் ஆகும்போது, இப்போ இது டெத் ஆகும்போது ரெட் ஜெயண்ட் டெத் ஆகும்போது நமக்கு என்ன நடந்துச்சு, ஒயிட் டார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு கல் மாதிரின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அது வந்து பவர் போனால் ஒரு ஒரு சாதா பார்ட்டிகல் மாதிரி ஆகும். அதே இது இந்த இடத்துல நடக்கிற சூப்பர் நோவா, சூப்பர் நோவான்றது எக்ஸ்ப்ளோசிவ் டெத் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெடிக்கும்ல, ஸோ அந்த தான் வந்து சூப்பர் நோவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நடந்துச்சுன்னா என்னவா, ஒன்று நமக்கு நியூட்ரான் ஸ்டாராக ஆகும், ஓகேவா, அப்படி இல்லாட்டினா பிளாக் ஹோலாக மாறும். இஃப் அ மாஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி கிரேட்டர் த கிராவிட்டி வில் பி சோ ஸ்ட்ராங் தட் த நியூட்ரான் ஸ்டார் வில் பிகம் ஸ்ட்ரிங்க் ஃபர்தர் டு பிகம் பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாசை பொறுத்து தான், எல்லாமே மாசை பொறுத்து தான். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்டார் ரெட் ஜெயின்ட் அப்படியே ஒயிட் டார்ஃப் பிளாக் டார்ஃப் அப்படின்னு மாறி போயிடும். அதே மாஸ் அதிகமாச்சுன்னா லார்ஜ் ஸ்டார் ரெட் ஜெயின்ட் சூப்பர் நோவா, அதுக்கப்புறம் நியூட்ரான் ஸ்டார் ஆகும், அதோட பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே பிளாக் ஹோலாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ பிளாக் ஹோல ஒரு டயக்ராமில் பார்த்தோம் நம்ம என்னென்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து என்னன்னா ஈவென்ட் ஹரைசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க, ஈவன் ஹரைசான்ற ஒரு டெலஸ்கோப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ண ஒரு பிளாக் ஹோலோட இமேஜ் இது, ஓகேவா. ஏன்னா ஒரிஜினலான பிளாக் ஹோலோட இமேஜ் இது. ஸோ இது பார்த்துக்கோங்க, நம்ம வந்து என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்ததோட இன்னும் பிளாக் ஹோல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அ பிளாக் ஹோல் அப்படின்னா, பிளாக் ஹோல் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ் தட் இஸ் சோ டென்ஸ், அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ தட் சச் ஸ்ட்ராங் கிராவிட்டி, அதுக்கு வந்து ரொம்ப கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கிறது அதிகமாக இருக்கும். தட் நோ மேட்டர் ஆர் லைட் கேன் எஸ்கேப் இட்ஸ் புல், எந்த ப்ராடக்ட் போச்சுனாலும், அதாவது எது போச்சுனாலும் அது வந்து இது வந்து அந்த கிராவிட்டிக்குள்ள இழுத்துரும், அது பக்கத்தில் போச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ள இது வந்து இழுத்துரும், எல்லாத்தையும் இழுத்துரும். ஸோ அது லைட் ஆகணும், நம்மளுக்கு தெரிஞ்சு லைட் தான் இருக்கிறதே ஃபாஸ்ட் ட்ராவலிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஈவன் லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது, அது பக்கத்தில் போச்சுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் உள்ள போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் நோ லைட் கேன் எஸ்கேப் இட் இஸ் பிளாக் அண்ட் இன்விசிபிள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து லைட் கூட எஸ்கேப் ஆகும், லைட் கூட கேப்சர் பண்ணிக்கிறதுனால அது ரொம்ப பிளாக் ஆகும். ஸோ அது ஆல்சோ இட் இஸ் இன்விசிபிள் அப்படின்னா. ஸோ இன்னொரு டவுட் வரும், இன்விசிபிள்னா கணக்கு தெரியாது, அப்புறம் என்ன வந்து பிளாக் ஹோலோட பிக்கப் இது அப்படின்னு சொன்னா. ஸோ பிளாக் ஹோல்ன்றது நம்ம கணக்கு தெரியாது, பட் அது அது வந்து அந்த அட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ ஏதாவது லைட் பார்ட்டிஸ் பண்ணா கூட அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த அதோட எஃபெக்ட் தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதுதான் பிளாக் ஹோல் நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சராக கேப்சர் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம், ஓகேவா, பிளாக் ஹோல்ஸ். ஸோ இந்த பிக்ல இதோட பார்ட்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோம், பிகாஸ் இது கேட்கலாம் நம்மளுக்கு சிங்குலாரிட்டி அக்ரிடிசன் டிஸ்க் ஈவென்ட் ஹரைசான் தீஸ் ஆர் த பார்ட்டிகல்ஸ் தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கூட கேட்கலாம் நமக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான், இந்த பார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி பார்ப்போம், சிங்குலாரிட்டி வந்து வெரி சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல். ஸோ சென்டர் ஆஃப் த பிளாக் ஹோல் எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து சொல்ல தெரியும், அதுதான் சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டினா சிங்கிள் அந்த சிங்கிள் பாயிண்ட், ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு எல்லாம் நடக்குது. அதே மாதிரி இப்போ அக்ரிடிசன் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை சுற்றி அந்த எந்த லைட் வந்தால் கூட அப்படியே பாருங்க, அப்படி சுற்றி அப்படி உள்ள போகுது. ஸோ அந்த டிஸ்க் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த லார்ட் விஷ்ணு, நம்ம காடோட விஷ்ணுவோட கையில் அந்த அக்ரிடிசன் டிஸ்க் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஒளி மாதிரி, ஸோ அது வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அதான் அக்ரிடிசன் டிஸ்க். அதே மாதிரி ஈவென்ட் ஹரைசான் அப்படின்றது ரேடியஸ் அரௌண்ட் சிங்குலாரிட்டி. ஸோ அந்த சிங்குலாரிட்டியை சுற்றி உள்ள பகுதி எந்த பகுதியில் வந்து அந்த பகுதி டச் ஆனாலே உள்ள எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் டரைசான் இந்த பாயிண்ட் பாயிண்ட் இந்த லைன் அப்படின்னா இங்கே தான் சிங்குலாரிட்டி இருக்குன்னா, ஸோ இந்த பாயிண்ட் வரையும் லைட் போச்சுன்னா அது வந்து எஸ்கேப் ஆயிடும், ஓகேவா, எஸ்கேப் ஆயிடும். அதே இந்த ஈவன் டரைசான் டச் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து உள்ள போயிடும், ஓகேவா. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் ஈவன் ஹரைசான் அப்படின்றது. ஸோ இங்கே பார்க்கணும், வாட் இஸ் ஈவன் ஹரைசான், இட்ஸ் அ பவுண்டரி அட் த எட்ஜ் ஆஃப் த பிளாக் ஹோல் கால்ட் ஈவன் ஹரைசான் விச் இஸ் த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அங்கே மட்டும் போயாச்சுன்னா அந்த அந்த அவுட்டர் லைன் டச் பண்ணியாச்சும் சிங்குலாரிட்டி அக்ரிடிசன் டிஸ்க் அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் ஹரைசான் எண்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் டச் பண்ணியாச்சுன்னா உள்ள போயிடும் அப்படின்னு. எனி லைட் ஆர் மேட்டர் த கிராஸஸ் த பவுண்டரிஸ் அப்படின்றது பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. இட் நீட் ட்ராவல் ஃபாஸ்டர் தன் ஸ்பீட் ஆஃப் லைட் எஸ்கேப் விச் இஸ் இம்பாசிபிள். ஸோ இதை தாண்டணும்னா, இதை இதையும் தாண்டணும்னா, இந்த இப்போ ஈவன் ஹரைசான் இருக்குன்னா இந்த பாயிண்ட்டையும் நம்ம டச் பண்ணி அப்படி போகணும் அப்படின்னா, ஸோ இது இதுக்குள்ளேயும் போய் அந்த சைடு வரணும் அப்படின்னா அது வந்து எதாவது இருக்கணும்னா லைட்டை விட நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் லைட் அளவு போனால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சது அது உள்ள எடுத்துக்கு, லைட்டோட ஃபாஸ்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து டிஸ்கவர்லாம் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இருக்கிறது நம்மளுக்கு வந்து லைட் தான் வந்து ரொம்ப ஸ்பீடு, ஸோ அதை கூட ஃபாஸ்ட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிங்குலாரிட்டி
anything. So singularity and the point பார்க்கறோம். Anything that crosses the event horizon is destined to fall into a very center of the black hole. So event horizon cross பண்ணச்சனால அது வந்து அந்த singular point குள்ள போயிடும். It is squeezed into single point with infinity density. So density வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த அளவு density, infinity density called singularity அப்படிங்கறாங்க. ஓகேவா? So இப்போ உங்களுக்கு black hole பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி பார்ப்போம். black hole எங்கேயுமே மாற்ற கூடாதுன்றதுக்காக. So black hole, it refers to a point in the space where the matter is so compressed so as to create a gravity field from which even light cannot escape. So light cannot escape அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கான்செப்ட் வந்து யார் சொன்னா அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1915 அண்ட் த டேர்ம் பிளாக் ஹோல் யார் காயின் பண்ணுவோம் மிட் 1960s பை அமெரிக்கன் பிசிசிஸ்ட் ஜான் ஆர்ச்சிபால்ட் வீலர். சோ வீலர் நாச்சு ஞாபகம். ஓகேவா? யூஸ்வலி பிளாக் ஹோல்ஸ் பிலாங் டு டூ கேட்டகரிஸ். ஸோ அது வந்து மாசஸ் பொறுத்து. ஸோ இது கூட நம்மளுக்கு தேவை ஃபியூ சோலார் மாசஸ் வந்து டென்ஸ் ஆஃப் டோலார் மாசஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் ரொம்ப பெரிய பிளாக் ஹோல்ஸ் வந்து ஹண்ட்ரட் டு தௌசண்ட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் மாசஸ் அந்த லெவலில் இருக்கும். ஸோ இது கூட நமக்கு ரொம்ப தேவை. இன் ஏப்ரல் 19, ஸோ இதுதான் நம்ம பார்த்தது ஏப்ரல் 19 இந்த சயின்டிஸ்ட் ஈவென்ட் ஹரைசன் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்ல இந்த டெலஸ்கோப் கேப்சர் பண்ணது தான் ஃபஸ்ட் இமேஜ் ஆஃப் பிளாக் ஹோல். ஸோ மோர் ப்ரிசைஸ்லி ஆஃப் இட் ஷேடோ. ஏன்னா பிளாக் ஹோல் வந்து நம்மளால இன்விசிபிள். ஸோ அதனால அதோட ஷேடோ தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி மோர் ப்ரிசைஸாக சொல்லணும்னா அக்யூரேட்டாக சொல்லணும்னா நம்ம பார்த்தது இதோட ஷேடோ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கேயே நம்ம பார்த்தது ஈவென்ட் ஹரைசன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சிங்குலாரிட்டி, சிங்குலாரிட்டின்ற பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து அந்த அக்ரிடிசன் டிஸ்க் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து அந்த ஈவென்ட் ஹரைசன்ன்றது அந்த அவுட் மோஸ்ட் பார்ட். ஸோ அதை டச் பண்ணிச்சுன்னா நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி அது வந்து அப்படி வெளியில் தள்ளல. ஸோ எங்கே போகுது அப்படின்றது வந்து அந்த ஒரு அக்ரிடிசன் டிஸ்கில் இருந்து. ஸோ உள்ள போது சிங்குலாரிட்டி பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சுத்தம் போது ஸோ எதாக இருந்தாலும் அட்ராக் பண்ணி பார்த்தாலும் ஸோ இதான் அந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே இப்படி ஒன்று வேறு க்ரியேட் ஆகுது அந்த எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஜெட்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து போகலாம். ஸோ அது இந்த ஒரு கான்டெக்ட்டுக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இவ்வளோ பார்த்தோம். ஸோ இது புரிஞ்சாதான் நான் டக்குன்னு வந்து பிளாக் ஸ்டார் பிளாக் ஹோல் இல்லை அது வந்து வாம்பயர் ஸ்டார்னா பிளாக் ஹோல்னா நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அந்த கான்டெக்ட்ல இருக்கு அது தெரிஞ்சாதானே நமக்கு வந்து அது இல்லை வாம்பயர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்காக அந்த பேசிக்ஸும் சேர்த்து இருக்கேன். ஸோ இப்போ வாம்பயர் ஸ்டார் ஃபினாமினா. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து ஈஸி தான். வாம்பயர் ஸ்டார் ஃபினாமினான்றது ஒன்றும் ஸ்மாலர் ஸ்டார் சக்ஸ் மாஸ் அண்ட் எனர்ஜி அவுட் ஆஃப் பிக்கர் கம்பெனி ஸ்டார் காசிங் டூ எவன் சொல்லுது. ஸோ ரெண்டு ஸ்டார் இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்மாலர் ஸ்டார் வந்து லார்ஜர் ஸ்டார்ல உள்ள எனர்ஜி ஃபுல்லாக சப் பண்ணிட்டு இது வந்து பெருசாயிரும் இது வந்து டெத் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ளூ ஸ்ட்ராகர் அப்படின்றாங்க. இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன் ப்ளூ ஸ்டார் ஆ ஸ்மால் ஸ்டார் பிகம்ஸ் பிக்கர் அண்ட் ஹாட்டர் அண்ட் ப்ளூர். ஸ்மாலர் ஸ்டார் வந்து அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக அப்சார்ப் பண்ண அப்சார்ப் பண்ணால் அது வந்து ப்ளூவாகவும் ஹாட்டாகவும் பிக்கராகவும் மாறிட்டு வரும். கிவிங் இட் த அப்பியரன்ஸ் ஆஃப் பீங் எங் ஸோ எங்கே வந்து மாறிட்டு வருது வில் வைல் த ஏஜிங் கம்பெனியன். ஸோ அதே இது பக்கத்தில் இருந்த லார்ஜ் ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிங்கி ஏஜிங் கம்பெனி அந்த வந்து பேர்ன் அவுட் ஆகி கொலாப்ஸ் இன்ட்ரஸ்ட் எல்லாரும் அப்படின்னா சாதாரண ஒரு பார்ட்டிக்கலாக போயிருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம பார்த்தா அந்த வாம்பயர் ஃபினாமினா. ஸோ இது பாருங்க இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் பெருசாக இருக்கும் பட் இதுலேருந்து இது அப்சர்வ் பண்ணி இந்த பெருசாகிடுச்சு இந்த வந்து நமக்கு சின்னதாகிடுச்சு. ஓகே, இது அப்படியே டெத் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனர்ஜி ஃபுல்லாக போகணும் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளியராக பார்த்தோம். ஸோ அடுத்து போகலாம். கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் புட் ஜுடிஷியரி அந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துட்டு நம்ம எங்கே இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங் வச்சு ஜுடிஷியரியில் ஏதாச்சும் பண்ண முடியும். ஜுடிஷியரியில் நம்ம கிட்ட கேசஸ் வந்து ஃபாஸ்ட் அடிக்க முடியும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பெண்டிங் ஆஃப் கேசஸ் வந்து ரொம்ப அதிகம் சொல்லிட்டு. ஸோ நான் எப்பவுமே உங்களுக்கு கமெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்துருவது. ஸோ பெண்டிங் ஆஃப் கேசஸ் வந்து எவ்வளோ இந்தியாவில் ஓவரால் பெண்டிங் வந்து எனக்கு என்ன வந்து கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓவரால் பெண்டிங் ஆஃப் கேசஸ் நம்ம ஜுடிஷியரியில். ஸோ இந்த ஆர்டிகல் பார்ப்போம். கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏபி யூஸ்ட் இன் ஜுடிஷியல் ப்ராசஸ் டு ரெடியூஸ் த பெண்டன்சி ஆஃப் கேசஸ். ஸோ நம்ம பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க? இன் அன்ஸ்டார்ட் கொஸ்டின். ஸோ அன்ஸ்டார்ட் கொஸ்டின் ஆகும் தான் நான் வந்து கொஸ்டின் அவர் எடுக்கும்போது. ஓகேவா? நம்மளோட பார்லிமெண்ட்ரி டூல்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின் ஜீரோ ஆர் அதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் அவர் எடுக்கும்போது நான் சொல்லிப்பேன் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு போகணும் அன்ஸ்டார்ட் கொஸ்டினுக்கான ஒரு ரெண்டு மூணு மட்டும் சொல்லுவீங்க. அன்ஸ்டார்ட் கொஸ்டின்னா அதில் என்ன பண்ணுவாங்க அது வந்து எப்படி ஓரலாக சொல்லுவாங்க இல்லை ரிட்டன் ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுவீங்க. பிகாஸ் நான் ஃபஸ்ட் பேசிக்ஸ் அதை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தனியாகவே எடுத்திருந்தேன் ப்ளஸ் இன்னொரு வாட்டி இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டோரியல பார்க்கும்போது நான் ஒரு வாட்டி திரும்ப வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதா சொல்லுங்க. அதனால இந்த வாட்டி நீங்க சொல்லுங்க அன்ஸ்டார்ட் கொஸ்டின் பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில ஏதாவது சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டார்ட் கொஸ்டின் வந்து லோக்சபில் கேட்கும்போது நமக்கு இந்த இந்த கேள்வி வந்து கேட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணா எனர்ஜி குறைக்க முடியுமா அது கேசஸ் பெண்டிங்ல ஏதாவது குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஈகோ ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஆபரேஷன் சின்ஸ் 2015. ஸோ 2015 இந்த நீர் வந்து ஒரு தேவைப்படுச்சு. என்ன தேவைப்படுச்சு? இந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜி அப்படினா புது டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஜுடிஷியல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. டு எக்ஸ்போர் த யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஜுடிஷியல் டொமைன் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பார்க்கறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி விச் ஹஸ் மெயின்லி ஐடென்டிஃபைட் அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி இன் ஜுடிஷியரி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் லீகல் ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் ப்ராசஸ் வித் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டெக்னாலஜி எப்படி ஜுடிஷியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு கோர்ட் ரூலிங் தேவை. ஓகே, கோர்ட் ரூல் பண்ண தேவை அவங்க என்ன டெசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஜட்மெண்ட் தேவை ரிலேட்டட் ஒரு பிளாக் மணி சம்பந்தமாக ஒரு கேஸ் பிளாக் மணி ரிலேட்டடாக என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு தேவைப்படுதுனா ஒரு ஆள் ஓகே ஒரு பர்சன் வந்து உட்காந்து அதை ஒரு ஹியூஜ் எக்ஸல் சீட்ல ஒரு பெரிய எக்ஸல் சீட்ல இந்த கேஸ் நடந்திருக்கு மணி லாண்டரிங் ரிலேட்டடாக அதில் என்ன டெசிஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு எக்ஸல் சீட் வந்து கிரியேட் பண்ணி அதை படிக்க முடியுமா? ஆனால் அதே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கேசஸ் இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி. அதுவே வந்து ப்ரீவியஸாக
என்ன இதை வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் கேசஸ்ல எடுப்பாங்க, ஓகே ப்ரீவியஸ் கேஸ்ல அதுவே லிஸ்ட் பண்ணிடும். இந்த கேசஸ் இருக்கு, ஸோ இந்த கேசஸ்ல இந்த ஜட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு சில கேசஸ் மணி இந்த இதுல எடுத்துப்போம், ஓகே. நமக்கு பிளாக் மணி ரிலேட்டடான கேசஸ்லயே அதுலயே நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்குல்ல, ஸோ அதுல எந்தெந்த கேசஸ் எல்லாம் சிமிலரா இருக்கு, ஸோ அதுக்கு என்னென்ன வந்து ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணிட்டோம்னு ஸ்டடி பண்ணிட்டோம்னா இப்ப நாளைக்கு இது ஒரு கேஸ் வருதுன்னா இந்த 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 ஜட்மெண்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இதான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், இப்படி பண்ணா சீக்கிரமா டெண்டன்சியா இருக்க கேசஸ் வந்து நம்ம ரிசல்ட் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Beginning of the lockdown in the 2020 until January 2008. So in the lockdown time, Supreme Court of India emerged a global leader by conducting evlo kitatta 180,000 online hearings, okay, court la pannaama online ah panniranga, so nama nalla pannitukom online layum, adhe mari high court la vandu 57.39 lakh cases and subordinate courts la 1 crore cases vandu total la setumna 165 crore virtual hearings வந்து இந்த டைமுக்குள்ள நடந்திருக்கு, லா மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளோ கேசஸ் வந்து நம்ம ஆன்லைனே பண்ணிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விர்ச்சுவல் ஹியரிங் வந்து ரொம்ப அவ்வளோவா இருக்காது, பட் இப்போ நம்ம கட்டாயத்தில் தந்தாங்க, ஸோ தள்ளப்பட்டனால நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ரெண்டு டேம் இம்பார்ட்டன்ட் ஞாபகம், சுவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்ளிகேஷன். ஸோ லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அந்த அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் ஏஐ மிஷின் லர்னிங் யூஸ் பண்ணி அதுவே அந்த லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம், ஸோ தட் அந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மணி சம்மந்தமாக அங்கே நிறைய கேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ்ல வேறு இருக்குன்னா இது வந்து லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணிக்கிச்சுன்னா, ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட லாங்குவேஜ்லாம் லேர்ன் பண்ணிச்சுனா இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி, ஸோ இதெல்லாம் இந்த செக்டர் இந்த ஒரு டாப்பிக்கில் வருது, மணி பிளாக் மணிக்கில் வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ்ல ஸோ இந்த மூணு கேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈஸியாக காம்பாக்டாக வந்து மாற்றுறதுக்காக, ஓகேவா, ட்ரான்ஸ்லேட் ஜட்மெண்ட்ஸ்க்காக. அதே மாதிரி சூபேஸ் இது எஸ்யூபிஎஸ்சி, இது வந்து விச் கேன் டிராஃப்ட் லீகல் பிரீஃப் கம்ப்ளைஸ் இனிஷியேட்டிவ் சண்டர் மீன் டெக்னிக் ஜுடிஷியரி அஸ் பார்ட் ஆஃப் இன்கார்பரேட்டிங் எம்எல் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து இந்த ஸ்டடி பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் இது ஸ்டடி பண்ணி இது இந்த மாதிரி டெசிஷனுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஸோ இது ரெண்டெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து நிறைய பெண்டன்சி ஆஃப் கேஸஸ் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆர் அன் ஏரியா வேர் ஏஐ கேன் ஹெல்ப்ஃபுல். ஸோ கன்சியூமர் கோர்ட்ஸ்ல ஓகேவா, கன்சியூமர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட் கேசஸ்லேயாச்சும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் கன்சியூமர் கோர்ட்ஸ் நிறைய டெய்லி வந்து ஒவ்வொரு இது நடந்துட்டு தான் இருக்கும், மோஸ்ட்லி எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒரு சிதில சொன்னா திரும்பி சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணி பண்ணலாம். பட் இன் கிரிமினல் கேசஸ் வேறு ஓரல் எவிடன்ஸ் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆர் த கீ ப்ராசஸ். அதே ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்தோம் ரெண்டு பேரும் விசாரிக்கணும், ஸோ அவங்க என்ன எவிடன்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது கிராஸ் எக்ஸாமினேஷன் கிராஸ் செக்லாம் பண்ணி பார்க்கணும் ரெண்டு பேரும். ஸோ இந்த மாதிரி டைத்தில் மட்டும் நம்ம ரெகுலராக ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஸோ ஜட்ஜஸ் வச்சு அதை பண்ணிக்கலாம், மேனுவலாக பண்ணலாம், மிச்சதுலாம் மிஷின் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு பெண்டன்சி ஆஃப் கேசஸ் கேட்கறாங்க வச்சுக்கோங்க, பெண்டன்சி ஆஃப் கேசஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் இடத்துல புதுசாக ஒரு பாயிண்ட் கூட நம்ம தெரிஞ்சுக்கோம். ஏஐ மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ல சுவாஸ் அண்ட் சுபேஸ் இந்த மாதிரிலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு டிராஃப்ட் பண்றது ஸ்டடி பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதையும் கோட் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து யூனிக்காக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு எதில் வரும், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ்லேயே வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் லைட்டாக கொஞ்சம் கவர்மெண்ட்ஸ்லேயே வரும், GST, GS2. ஸோ இது ரெண்டு டச் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அடுத்த ஆர்டிகல் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பெருசு தான். ஸோ IFSC கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ஹப், இது வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சிட்டி என்ன தெரியும், ஓகேவா. ஸோ இது வந்து மெயினாக வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், ஓகேவா. அதே மாதிரி இங்கே டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த GS3 வரும். ஸோ இதை என்ன நம்ம வந்து பார்ப்போம், கிஃப்ட் சிட்டினா நம்ம இந்த ஆர்டிகல் வச்சு என்னென்ன கிளியராக புரிஞ்சுக்கோம், ஓகேவா, அந்த கான்செப்ட் என்ன சொல்லிட்டு. ஸோ கிஃப்ட் சிட்டின்றது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓகேவா, நிறைய இடத்துல நம்மளே பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் சிட்டி நிறைய இடத்துல நியூஸ் பேப்பர் வரும். ஸோ இது என்னன்னு பார்த்துருவோம், கிஃப்ட் சிட்டினா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் டெக் சிட்டி, கிஃப்ட் சிட்டி ஃபுல் ஃபார்ம். இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர், ஓகேவா. இது வந்து ஒரு IFSC இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர்ன்றது அப்போ வந்து நிறைய இருக்கு, ஓகேவா, ஞாபகம் சொன்னாங்க. இது வந்து நிறைய இருக்கு வேர்ல்டு லெவலில், ஆனால் இந்தியாவில் இப்போ தான் இதில் ஒன்று வரப்போது, அதுதான் வந்து கிஃப்ட் சிட்டி அப்படின்றாங்க, ஓகேவா. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர்ன்றது வேர்ல்டு லெவலில் அங்கே நிறைய இருக்கு, பட் இந்தியாவில் எதுவுமே இல்லை, இந்தியாவில் ஃபஸ்ட்டாக இது வருது, இதுக்கு பேர் தான் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்கும், பேங்க், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே செட்டப் தேர் குளோபல் ஆப்ரேஷன், இதெல்லாமே அந்த இடத்துல வேர்ல்டு வேர்ல்ட் கிளாஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏரியா இப்போ கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா 886 ஏக்கர்ஸில் எவ்வளோ பேர் பாருங்க, வந்து 62 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அப் ஏரியா வந்து கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க. 67% தான் கமர்சியல் அண்ட் 22% ரெசிடென்சியல் அண்ட் 11% சோசியல் ஸ்பேஸ். ஸோ இதில் 67% ஆஃப் ஏரியா, இந்த 67% ஆஃப் ஏரியா எதுக்கு கொடுக்க போறாங்க, பிசினஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி பேங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கிரியர் பார்த்தோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ண போறாங்க. அதே ஒரு 20% எதுக்கு பண்ண போறாங்க, ரெசிடென்சியல் அங்கேயும் ஹியூமன்ஸ் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் 11% வந்து அந்த சோசியல் ஸ்பேஸ் அப்படின்னா, ஸோ தேவையான இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயும் நம்மளுக்கு அந்த சோசியல் ஸ்பேஸ்லாம் வேணும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கோ இல்ல வாக்கிங் பெடஸ்ட்ரியன்ஸோ. ஸோ இந்த மாதிரி அது தேவையான சோசியல் செக்டர் தேவையான நம்மளுக்கான ஸ்பேஸ். வேற என்ன இருக்குன்னா மல்டி சர்வீஸ் எஸ்இசட், இது வந்து என்ன சொல்றாங்க, மல்டி சர்வீஸ் எஸ்இசட், எஸ்இசட்னா நம்ம தெரியும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இந்தியாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண எஸ்இசட் என்ன அப்படின்ற மாதிரி அது கணக்கு வந்து ஆன்சர் பண்ண. ஸோ எஸ்இசட்ல வந்து அந்த ஏரியா வந்து தனியாக பிரிச்சுப்பாங்க, இதுதான் ஒரு எஸ்இசட்னா அந்த ஏரியா வந்து பிரிச்சு அதுக்கு மட்டும்
அந்த இடத்துக்கு அந்த எஸ்சி செட்டில் உள்ள ஏரியா மட்டும் எல்லாமே டாக்ஸ் இன்சென்டிவ் தருவாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து கம்மியாக பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கிருந்து ஏற்றுமதி பண்றது அதுக்கு வந்து டாக்ஸ் கம்மியாக போடுவோம். இங்கே ஏதாச்சும் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா கம்மியாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி 24 hours இருக்கும், லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஃபாரின்ல எப்படி இருக்கும், ஸோ ஃபாரின்ல எதுக்காக வந்து போறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு எஸ்சி செட் மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா, எஸ்சி செட்லேயே நம்ம கிடைக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் எல்லாரும் வரவேற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மல்டி சர்வீஸ் எஸ்சி செட் அப்படின்றாங்க. தி என்டையர் சிட்டி ப்ராஜெக்ட் ஹஸ் பீ டிவைடட் இன்டு மல்டி சர்வீஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 261 ஏக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா டிடிஎஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 625 ஏக்கர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஸ்சி செட் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து இதுக்குள்ள மல்டி எஸ்சி செட் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் சிட்டி. ஸோ டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நான் சொன்னீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எஸ்சி செட் தருவாங்க சொல்லிட்டு. ஸோ சென்ட்ரஸ் அனௌன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் என்ன தராங்க, கிஃப்ட் சிட்டி என்ன தராங்கன்னா டு ஸ்டார்ட் தேர் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன் ஃபார் கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டியில் வந்து ஆரம்பிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இது டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஏதாவது செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து டாக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு போனோம்னா நம்ம வேறு இடத்துல பண்ணுறதுக்கு பெருசாக இங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே போயிடுவோம். ஸோ தான் அந்த ஏரியாவை சுற்றி டெவலப் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ த சென்ட்ரஸ் அனௌன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் என்டிட்டிஸ் டு ஸ்டார்ட் தேர் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஹவ் செட் அப் தேர் இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதுக்காக பிஎஸ்சி வந்து அந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல். அதே மாதிரி என்எஸ்சியும் நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நீட்டாகவே பார்த்துக்கோம். ஸோ இவங்களும் வந்து அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் வந்து ஆரம்பிப்பாங்க. 17 பேங்க்ஸ் வந்து அங்கே வரப்போது, இன்க்ளூடிங் 12 டொமஸ்டிக் பேங்க்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்க டொமஸ்டிக் பேங்க்ஸ் 12, அப்புறம் 5 இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இஷ்யூ லைசன்ஸ் ஆப்ரேட். அதே மாதிரி 100+ ப்ரோக்கிங் சர்வீஸ். ஸோ அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் டெபாசிட்ரி கிளியரிங் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் 19 கம்பெனிஸ் ஹஸ் பிகன் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் நான் லைஃப் ரீ இன்சூரன்ஸ் பிசினஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வரப்போது. ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா டாக்ஸ் ஹாலிடே தருவாங்க. டாக்ஸ் ஹாலிடேனா அதே தான், நீங்கள் வந்து ஒன்று சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் கட்டுவோம்ல. ஸோ அது வந்து கட்ட வேணாம். ஸோ இவ்வளோ நாளைக்கு வந்து கட்ட வேணாம், ஃபஸ்ட் இவ்வளோ நாளைக்கு கட்ட வேணாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது அந்த டாக்ஸ் ஹாலிடே அப்படின்றது எக்ஸம்ஷன் தருது. கேபிடல் கெயின்ஸ்னா நம்ம சம்பாதிச்சு வந்து கட்டுவோம்ல. ஸோ கெயின் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கட்டுவோம்ல பர்சன்டேஜ். ஸோ அதான் கேபிடல் கெயின்ஸ் அதான் கட்ட வேணாம். ஃபார் ஏர்க்ராஃப்ட் லீசிங் கம்பெனிஸ் மீன் ஏர்க்ராஃப்ட் அந்த கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் ஏர்க்ராஃப்ட் ஃபீட்ஸ் ரெண்டர் பே டு ஃபாரின் லிசஸ் டாக்ஸ் இன்சென்டிவ் ஃபார் ரீலோகேட்டிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன் ஐஎஃப்எஸ்சி அண்ட் எக்ஸப்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி அங்கே வர சில இதுக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸ் ஹாலிடேஸ் தான் தரப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓகேவா, டாக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சின்ஸ் இட்ஸ் அபவ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ். ஸோ அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வரனால இந்த சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன் சென்டர் நான் படிச்சுக்கிறேன் வந்து சிங்கப்பூர் வந்து எதுக்காக அங்கே வந்து கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு சிங்கப்பூர் சிங்கப்பூர் கன்வென்ஷன் பார்த்துப்போம் எதுக்கு மீடியேஷன் அப்படின்னு வந்து பார்த்துப்போம். ஸோ அங்கே வந்து மீடியேஷனுக்காக மெயினாக ஆர்பிட்ரேஷன் ஒரு ப்ராப்ளம் கோர்ட்லாம் போகாம அங்கே வந்து சால்வ் பண்றது. ஸோ சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன் சென்டர் வந்து அங்கே வந்து ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அங்கே வந்து செட்டப் பண்ணுவாங்க. இதை இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் வில் லைக்லி பிகம் ஃபங்க்ஷன் சூன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் என்று ஒன்று வரப்போது அங்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பர்பஸ் ஸோ இங்கே பர்பஸ் என்னன்னா ஐடியா பிஹைண்ட் ஐஎஃப்எஸ்சி எதுக்காக இது வந்து பண்றாங்க அப்படின்னா டு பிரிங் பேக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் விச் ஆர் கேரிட் அவுட் இன் ஆஃப்ஷோர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் பை இந்தியன் கார்பரேட் என்டிட்டிஸ் அண்ட் ஓவர்சீஸ் பிரான்சஸ் அண்ட் சப்சிடரிஸ் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா பை ஆஃபரிங் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குளோபல் பெஞ்ச்மார்க் ரெகுலேட்டரி என்றான். இது என்ன சொல்றாங்க, இப்போ நிறைய இந்தியன் கம்பெனிஸ் இருக்கோம், நிறைய இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க, ஃபாரின் இருப்பாங்க. எதுக்கு எதுக்காக போய்ப்பாங்க, இங்கே வந்து நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. ஸோ ஃபாரின்ல கிடைக்கிற அளவு இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ற நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம இங்கே கிரியேட் பண்ணும்போது போனவங்களா நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, ஸோ டு பிரிங் பேக் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் விச் ஆர் கேரிட் அவுட் இன் ஆஃப் ஷோர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ். வெளிநாட்டில் ஆஃப் ஷோர்னா இங்கே இல்லாமல் வெளியில் போகிறதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து கிஃப்ட் சிட்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் குஜராத்தில் இம்பார்ட்டன்டான லொகேஷன். ஸோ எல்லா இடத்துல வந்து ஈஸியாக போயிடலாம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ஏர்போர்ட் ஸோ கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது, பிகாஸ் போர்ட் இருக்கு, நமக்கு போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது, ரோட்வேஸ் இருக்கு, ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே பெஸ்ட்டாக இருக்கு, செக்யூரிட்டி எல்லாத்துலயுமே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட். ஸோ அங்கே ஆஃபீஸ் இருக்குது, ஒர்க்கிங்கும் இடம் இருக்கு, அங்கே தங்குறதுக்கு இடம் இருக்கு, இன்ஸ்டியூஷன். ஸோ எல்லாத்துக்குமே அங்கே ஒரே இடத்துல பார்த்தோம் ஏக்கர்லேயே பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அது ஒன்று. ஸோ மல்டி சர்வீஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ காமிச்சுன்னா இது வந்து மல்டி சர்வீஸ் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட அந்த இடத்துல வந்துருது. ஸோ அதுக்கு தனியாக அந்த இடத்துக்கு தனியாக வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ பேங்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக வரனால ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட் பார்த்தோம் ஐஎஃப்எஸ்சின்னு. அதே மாதிரி ஸ்மார்ட் சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து சஸ்டைனபிளாக ஸ்மார்ட்டாக அதே மாதிரி க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறாங்க. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். ஸோ இதுக்குள்ள போயிட்டோம்னா அங்கே ஏதாச்சும் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா அங்கே வந்து நமக்கு வந்து இந்த ரெட் டேபிள்னு சொல்லுவாங்க ஒரு நம்ம இதில் பார்த்துக்கலாம். சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சிவாஜி படத்தில் என்ன நடந்திருக்கும், ஃபைல் வச்சுக்கிட்டு அதே ஒரு இதாக அலைஞ்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஒரே இதில் நம்ம வந்து நம்மளோட டிமாண்ட் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், டேலண்ட் அவைலபிலிட்டி. ஸோ டேலண்ட் அவைலபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப நிறையா கொடுக்கலாம். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஐஎஃப்எஸ்சி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரி நிறைய நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஐஎஃப்எஸ்சி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் அஸ் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. அந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டினா நமக்கு தெரியும், ஒரு ஆக்ட் கீழே வந்தால் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டினா கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்டிகல் வச்சு வரும். ஸோ ஆக்ட் வச்சு வந்தால்
ஸ்டாட்டரி அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். ஸோ இது எப்போ வந்துச்சு, 2020 வந்திருக்கு அண்டர் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் ஆக்ட் அத்தார்ட்டி 2019 வந்து ஆக்ட் வச்சு. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, கிஃப்ட் சிட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வரனால அங்கேதான் காந்திநகர் குஜராத்ல இருக்கு. இட் இஸ் யூனிஃபைட் அத்தாரிட்டி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் இன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து யூனிஃபைட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி தான் ஒரு ஹோலா எல்லாத்தையுமே பார்த்துக்கிற அத்தாரிட்டி, ஒரு ஃபினான்ஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சர்வீசஸ் இருக்கட்டும், இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் இது பார்த்துக்கும். அட் பிரசன்ட் ஐ கிஃப்ட் ஐஎஃப்எஸ்சி இஸ் த மெயின் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் இன் இந்தியா. ஸோ இது திரும்பி பார்த்தோம், நிறைய பார்த்தோம், மெயின் தான் ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ கிரிக்கெட் ஓவராக சொல்லிப்போம், மீடன்னா மீடன் ஓவர்னா ஒரு ரெண்டு பேர் எடுக்கலாம். ஸோ அதான் அதான் இங்கே சொல்கிறேன், இதுவரை எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரையர் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சிஏ இதுக்கு முன்னாடி எதுவும் இருந்துச்சு அந்த மாதிரினா, இந்த டொமஸ்டிக் இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல் எதுவுமே இல்லை. அதனால என்ன நடக்கும்னா, டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் யார் யார், டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ்னா நம்ம கண்ட்ரியில் உள்ள ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் யார் யார், ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் ஆர்பிஐ, செபி, பிஎஃப்ஆர்பிஏ, ஐஆர்டிஏ, அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்பிஐ தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபியும் நமக்கு தெரியும், நம்ம டீட்டெயிலாக தனியாக பார்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல பிஎஃப்ஆர்டிஏனா இன்டரிம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா, இன்டரிம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஆர்டிஏ, இது வந்து நம்ம ஐஆர்டிஏ ஐன்னு சொல்லிப்போம். ஸோ ஐஆர்டிஏ அப்படின்றது வந்து இந்த இடத்துல இன்சூரன்ஸ், ஓகேவா, இன்சூரன்ஸ் நமக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ரெகுலேட்டட் த பிசினஸ் இன் ஐஎஃப்எஸ்சி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இப்போ இதனால வரையும் டொமஸ்டிக் லெவலில் தான் ரெகுலேட்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ செபியும் நான் இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுவோம் புதுசாக அவங்களுக்கு, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஃபுல் ஃபார்மே பார்த்துக்கோ, பட் டீட்டெயிலாக ஆர்பி பார்த்துக்கோங்க, செபி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ஏதாச்சும் இதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். ஸோ கிஃப்ட் சிட்டினா உங்களுக்கு கிளியர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து டர்டில்ஸ் ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் பார்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எடுத்தோடனே நீங்கள் இது சொல்லுங்கள், டர்டில்ஸ்க்கும் டாட்டாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், டர்டில்ஸ்க்கும் டாட்டாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டெக்ட் சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து என்ன பார்க்கலாம், டர்டில்ஸ் டர்டில்ஸ் ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கான்டெக்ட் என்ன இருக்குன்னா, இந்த பட்டாகூர் பஸ்கா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம லோக்கல் நேம் வந்து நார்த் ரிவர் டெரப்பின் அப்படின்னு சொல்லுவோம், நார்த் ரிவர் டெரப்பின் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சயின்டிஃபிக் நேம் தான் பட்டாகூர் பஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் போயிருச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நார்மலாகவே கான்டெக்ட் என்ன, நார்மலாகவே இது வந்து நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கும், ஒரு இடத்துல விட்டிங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனாலே இவங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப நிறைய டிராவல் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்படி ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம், நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் சுந்தர்பன்ஸ், சுந்தர்பன்ஸ்னா நம்ம தெரியும் வெஸ்ட் பெங்கால்ல, நம்ம மேங்கோ ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் டீட்டெயில் பார்க்கணும், டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ சுந்தர்பன்ஸ்ல இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து பக்கத்தில் இருந்து பங்களாதேஷ் போயிச்சு. ஸோ நமக்கு இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தனால, அதோட பாடியில் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தனால, ஃபிட் பண்ணி வச்சிருந்தனால அது வந்து போனது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் சிக்ஸ் வீக்ஸ் ஆஃப்டர் த ரிலீஸ், ஆறு வாரம் தான் திறந்துட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் த்ரீ கிரிட்டிகல் எண்டேஜர். ஸோ இந்த இடத்துல ஐஎஸ்சி ஸ்டேட்டஸ் சொல்றாங்க, கிரிட்டிகல் எண்டேஜர். ஸோ மூணு கிரிட்டிகல் எண்டேஜர் பட்டாகூர் பஸ்கா, இது வந்து எவ்வளோ ட்ராவல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஆர் நவ் இன் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிப்போம். ஸோ டைகர் ரிசர்வ் சொல்லிட்டு சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் இதான் இருந்துச்சு, கிரிட்டிகல் எண்டேஜர் ஸ்பீசிஸ் அது வந்து அவ்வளோதான் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கான்டெக்ட் வச்சு சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்ப்போம், இது வந்து நமக்கு தெரியும், என்வரான்மெண்ட் டெக்னாலஜி பயோடிவர்சிட்டி, அதே மாதிரி தான் இங்கே பயோடிவர்சிட்டி என்ற வரும் ஜிஎஸ்டி. ஸோ இது என்ன பார்ப்போம். ஸோ நார்த் ரிவர் டெரப்பி, இதில் தேவையானது நமக்கு இதோட ஹேபிடேட் சுந்தர்பன் எக்கோ ரீஜன் நேச்சுரல் ஹேபிடேட், ஐயூசிஎன்ல கிரிட்டிக்கலி என்டேஞ்சராக இருக்கு, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிச்சுக்கோங்க. சைட்ஸில் அப்பண்டிக்ஸ் ஒன்று WPA 1972 ஷெட்யூல் ஒன்றில் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பிரசன்ட் கான்டெக்ட்ல இருக்கா, இப்போ பிரசன்ட்ல த்ரீ கிரிட்டிகல் என்டேஞ்சர் டர்டில்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, டிஎஸ்ஏ சொல்லுவாங்க, டிஎஸ்ஏ தான் இதை வந்து பார்த்துக்கோங்க, டர்டில் சர்வேலன்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கும். ஸோ டர்டில் சர்வேலன்ஸ் அலையன்ஸ், ஸோ இவங்களாம் இவங்க தான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஓகேவா டர்டில்ஸ். ஸோ இந்த இந்தியா ரிசர்ச் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இவங்க வந்து பார்த்துட்டதுல இவங்களுக்கு கீழே இருக்கிறதுல நார்த் ரிவர் டெரப்பி அப்படின்னு சொல்றது இதுதான் கான்டெக்ட் இருக்கு, பட்டகூர் பஸ்கா அப்படின்னு சொல்லி இது வந்து சுந்தர்பன்ஸ் இருக்கு. அடுத்து ரெட் கிரவுண்ட் ரூஃப் டெர்டில் பட்டகூர் கச்சுகா, இது வந்து சம்பல் இருக்கு. ஸோ சம்பல் இங்க இருக்கு, சம்பல் ரிவர்லாம் தெரியல, இது எங்க இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளாக் ஷாஃப் ஷெல் ரூட் டெர்டில் அப்படின்னு சொல்லிட்டு மில்சோனியா நிக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் டெம்பிள்ஸ் அசாம்ஸ் இருக்கு. ஸோ மெயினாக அசாம் இடத்துல பார்க்குறோம். ஸோ இது மூணுமே வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, கிரிட்டிகலி என்டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஞாபகம் நம்ம நார்த் ரிவர் டெரப்பி கிரிட்டிகல் என்டேஞ்சர் படிச்சுக்கோம். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ படிச்சோன்றதுக்காக கான்டெக்ட் வந்துருக்காக, நார்த் ரிவர் டெரப்பி இஸ் கிரிட்டிகல் என்டேஞ்சர் அப்படின்னு கேட்கறதோட எப்படி கேட்பாங்க யூபிஎஸ்சிலனா, அது குரூப் ஒன்ல எப்படி கேட்கறாங்கன்னா, நார்த்தன் ரிவர் டெரப்பி அலாங் வித் அதர் டூ ஸ்பீசிஸ் இன் இந்தியா ஆர் இன் கிரிட்டிகலி என்டேஞ்சர் அப்படின்ற மாதிரி அப்படி இந்த ஸ்பீசியோட நேமே கொடுத்துட்டு இது மூணுமே கிரிட்டிகலி என்டேஞ்சர் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த இதை மட்டும் தனியாக கேட்க மாட்டோம் ஓகேவா. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதை கேட்கறோம். ஸோ நமக்கு அப்போ தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கிரிட்டிகல் என்டேஞ்சர் இந்த மூணு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கான்டெக்ட் லென்ஸ்ல சுந்தர்பன் டைகர் ரிசர்வ். ஸோ சுந்தர்பன்ஸ் பற்றி லைட்டாக பார்த்தோம். சுந்தர்பன்ஸ் இஸ் வாஸ்ட் கண்டினியூஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் இந்த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் ஸ்பிரெட் ஓவர் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் அந்த டெல்டா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா சுந்தர்பன் டெல்டா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. எங்க இருக்கு கேஞ்சஸ், பிரம்மபுத்திர, மேன்மாரிவர்ஸ், சுந்தர்பன், சுந்தர்பன்ஸ், இந்தியா வெஸ்ட் பெங்கால், சார் இந்தியா இந்தியாவில் மெயினாக வெஸ்ட் பெங்கால் பார்ட் அண்ட் பங்களாதேஷ். ஸோ சுந்தர்பன்ஸ் இதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டெல்டாவும். ஸோ இந்த மேக்னா ரிவர்ஸ்ன்றது வந்து எதோட எந்த ரெண்டு ரிவர்ஸ் சேரும் போது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மேக்னாவும் பத்மாவும், மேக்னா பத்மா
இந்த ரெண்டு ரிவர்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் எனக்கு கமெண்ட் சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகுது இதுவா, அப்படின்னா ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு அதுக்கு பேர் மாத்தின பங்களாதேஷ் பண்ண பேர் மாத்திருக்காங்க அதுவா. சோ இந்த ரெண்டு ரிவர்ல எது எது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ரிவர் பத்தி லைட்டா சொல்லணும் ஓகேவா. சோ இட் கண்டெய்ன்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இது ஒண்ணு வந்து ரெண்டு ரிவர் சேர்ந்ததுனால ஒரு பேர் கொடுத்துப்பாங்க. அதே இன்னொன்னு வந்து ஒரு ரிவர் தான் பட் அது பங்களாதேஷ்ல ஃப்ளோ ஆனவங்க நேம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சோ அது ரெண்டு எது எது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இட் கண்டெய்ன்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது தெரியும் நமக்கு. இட்ஸ் ஒன்லி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்ட் இன்ஹாபிட்டட் பை டைகர்ஸ். சோ இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல டைகர்ஸ் இருக்குது இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் இது வந்து எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்க 1973ல. அதே மாதிரி சுந்தர்பன் நேஷனல் பார்க் இருக்கு 1994ல அது சொன்னாங்க. இது வந்து ஒரு கோர் ரீஜன் வித் இந்த டைகர்ஸ். அப்ப அந்த டைகர் ரிசர்வ்ல தான் நேஷனல் பார்க் இருக்கு. இட் வாஸ் டெசிக்னேட் அஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் 1997. சோ இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆகுது. சுந்தர்பன் வாஸ் டெசிக்னேட் பயோஸ்பியர் ரிசர்வ் பை யுனெஸ்கோ. சோ யுனெஸ்கோ சொன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் ஆகுது 2001ல சொல்லிருக்காங்க. சோ எவ்வளவு இது பண்ண இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுந்தர்பன் வெட்லாண்ட் இந்தியா வாஸ் ரெகனைஸ்ட் அஸ் த வெட்லாண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்டன்ஸ் அண்டர் த ராம்சர் கன்வென்ஷன் இன் January 2019. சோ சுந்தர்பன் வெட்லாண்ட் ராம்சர் கன்வென்ஷன்லயும் சேர்த்துக்காங்க. சோ இது இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துக்கோம். ராம்சர் கன்வென்ஷன்லாம் தனியாவே டீடைலா பாத்துக்கோம். அதே மாதிரி தான் பயோஸ்பியர் ரிசர்வ் பாத்துக்கோம். சோ டைகர் ரிசர்வுக்காக டைகர் ரிசர்வ் பத்தி டீடைலா பாத்துக்கோம். சோ எல்லாமே நம்ம தனித்தனியாக பாத்துக்கோம். சோ இப்ப திரும்ப திரும்ப அதே பாக்கறதுனால இந்த கான்டெக்ட் மட்டும் சொல்றேன். சோ அடுத்து மிசலேனியஸ் ஆர்டிகல்ஸ் FATF வந்து நம்ம எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஆக்சன் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்போதான் ரீசெண்டாக இருக்கும். ஸோ அதனால ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்க FATF என்னென்ன எனக்கு பார்த்துட்டு இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபினான்ஷியல் டாஸ்க் ஆக்சன் ஃபோர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆர்டிகல் படிச்சாலே உங்களுக்கு தெரியும் பட் இங்கே ஓகே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க சொல்லுங்க எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ ரீடைன்ஸ் பாகிஸ்தான் ஆலிஸ்ட் டெரஃபண்டிங் கிரே லிஸ்ட். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அது வந்து ரிவியூ பண்ணும்போது திரும்பி அந்த கிரே லிஸ்ட்லேயே தான் மெயின்டைன் பண்றாங்க ஓகேவா. சோ முன்னாடி வந்து January 2018 அந்த டைம்ல வந்து பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்லேயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா. சோ எனக்கு இன்னொன்னு ஆன்சர் பண்ணுங்க நம்ம FATF பார்த்தனால கேட்கறேன். கிரே லிஸ்ட்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு தேவையில்ல பாகிஸ்தான் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து இருக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இன்னொன்னு பிளாக் லிஸ்ட்ல கம்மியான கண்ட்ரிஸ் தான். ஸோ பிளாக் லிஸ்ட்ல இருக்க அந்த கண்ட்ரிஸ் மட்டும் எனக்கு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் நம்பர் சொல்ல ரொம்ப க்ளூ மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நீங்களே கண்டுபிடிங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி போக்சோ இந்த நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ போக்சோ வந்து பாருங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அதே மாதிரி FAO வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு கான்டெக்ட் வந்து FAO வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு நியூஸ் ஆஃபன்ஸ் இந்த இந்த கான்டெக்ட்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். குளோபல் ஃபுட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதுக்காக நம்மளுக்கே தெரியும் உக்ரைன் இஷ்யூனால அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இமேஜ் ஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதனால எல்லா பிரைஸும் கூட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் FAO என்ன சொல்லிருக்காங்க குளோபல் ஃபுட் பிரைஸ் வந்து 20.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரே இதில் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து பிவைக்கு 2018 முடிச்சிட்டோம் 2019 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 35th க்வெஸ்டன் நீங்க பார்க்கணும். கார்பன் மோனாக்சைட் மீத்தேன் ஓசோன் சல்ஃபர் டை ஆக்சைட் எது விச் ஆஃப் த பவர் ரிலீஸ்ட் இன் டு அட்மாஸ்பியர் டியூ டு த பர்னிங் ஆஃப் கிராப் ஆர் பயோமாஸ் ரெசிடியூ. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் முடிஞ்சான ஃபீல்ட்ல வந்து அந்த எரிக்கிறோம்ல. ஸோ தேவையில்லாதான் போட்டு. ஸோ அதனால என்னென்ன கேசஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைட் கண்டிப்பாக மீத்தேன் தெரியும் ஓசோன் சல்ஃபர் டை ஆக்சைட். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ரெசிடியூ அக்ரிகல்ச்சர் பயோமாஸ் ரெசிடியூ எரிக்கும் போது வருது. ஸோ 1, 2, 3, 4 அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் சி பார்டரிங் கண்ட்ரி. ஸோ இதுக்காக தான் நான் வந்து பிளாக் சி வந்து அத்தனை வாட்டி கொண்டு வந்து உங்களே கமெண்ட் பண்ணுங்க சொல்றது இந்த ரீசன்காக தான். ஸோ இப்போ வந்து அட்ரியாட்டிக் சி பிளாக் சி. ஸோ இந்த மாதிரி மேட்ச் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம எலிமினேட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் கூட எடுத்துப்போம். நம்ம இதெல்லாம் நம்ம படிச்சதை கூட விட்டுருங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் படிச்சதை கூட விட்டுருங்க. நம்ம வந்து நியூஸில் நம்ம பார்த்தது மட்டும் படிப்போம். பிளாக் சி பார்த்துருக்கோம் ரெட் சி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் சி ஓகேவா. ஸோ பிளாக் சிக்கு நான் ப்ளூவே சொல்லியிருக்கேன் டி பர்கர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஓகேவா. ஸோ இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன். இந்த பிளாக் சியில் ஏதாச்சும் வந்து சி வருதா வரல இல்லை குரோஷியான்றது சிஏ இந்த இடத்துல இல்லை. ஸோ இது எலிமினேட் பண்ணலாம். பட் 2 எலிமினேட் பண்ணாலே இங்கே பாருங்க 2 மட்டும் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்தியா ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியா தான் இருக்கு. ஸோ மேப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுல. ஸோ நம்மளும் கொண்டு வருவோம் பார்த்துட்டே இருக்கும். நம்ம எந்த பண்ணாலும் மேப் வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமிங் மட்டும் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல பிகாஸ் அந்த அப்லோடிங் இந்த டைம்னால ரொம்ப பிஸியாக இருக்கா சர்வர் அந்த மாதிரி என்னன்னு தெரியல. பட் நம்ம 8:00 இது பண்ணாலும் அப்லோட் பண்ணி அந்த இதெல்லாம் 8:00 முடிச்சுட்டு சென்ட் பண்ணாலும் அப்லோட் பண்ணும்போது 11 அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அது வரையும் என்னாலையும் நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்க்க பட் முடியல பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி நைட்டுக்குள்ளே போட முடியலன்னா எனக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து வீடியோ கூட டெலிகிராமில் போட்டுறேன். ஆனால் எப்படினாலும் அடுத்த நாள் காலையில் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி மேம் சொன்னாங்க. சிஃப்னா சொன்ன வந்து காலையில் ஒரு 8:00 பண்ணும்போது எந்த இஷ்யூஸும் இல்லை ஒரு 10 மினிட்ஸில் அப்லோட் ஆகுது நைட் இந்த டைம் மட்டும் இதாகுது அப்படின்ற மாதிரி. ஸோ என்னால் வந்து அதுவும் இல்லாமல் இன்னொரு இஷ்யூ சொன்னது வந்து 1 hour மேலே அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம 1.5 hours எடுத்து இது பண்ணி போடுறோம். ஸோ
அதனால வந்து இதாவது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 40 minutes 30 minutes அப்படி பண்ணலாம்னா பிகாஸ் அதை நான் பண்ண மாதிரி ஒரு இதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம பார்க்குறோம்னா ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்க்கவே கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் எப்பயும் போல இதே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நானும் இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு 5 o'clock முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி 2 o'clock ஆரம்பிச்சா 8 o'clock ஆயிருது. ஸோ இதுக்கு முன்னாடினா நான் ஒரு 11 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுமா என்னன்னு தெரியல, பட் பார்க்குறேன் ஏதாச்சும் முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதாகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம பார்க்குறதுலாம் நம்ம கிளியராக பார்த்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் நம்ம பார்த்ததுலேயே நிறைய கான்செப்ட் இருக்கும். நேற்று கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன், புரியுற மாதிரி எல்லாருமே புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் கூட பண்ணுங்கள் எப்படி சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி பிவிக்கு எல்லாமே டெக் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, ஆன்சர் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். இது மட்டும் கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு டவுட் மட்டும், சர்சார்ஜுக்கும் செஸ்க்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் இதாக இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன், அது மறக்கல. பட் அந்த டைமிங்னால தான் இதாகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நாள் அது கொண்டு வந்து ஆல்ரெடி நடத்திருக்கேன், பட் திரும்பி இன்னொரு வாட்டி அதை ஷார்ட்டாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுறேன் பிகாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இது பண்ணுங்க, நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.